கண்ணா கவனிடா கண்ணா, பல உள் தெரிவு வினாக்கள். என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஆறு மற்றும் ஏ ஈக்குவல் டு ஒன்று கமா மூணு எனில் என் ஆஃப் பி ஆனது. இப்ப இதை செய்யறதுக்கு முன்னாடி இந்த குறிப்புல கொடுத்துருக்காங்கல்ல, இப்ப இந்த கணக்கை செய்யறதுக்கு இந்த குறிப்புல எங்க இருக்குது அப்படின்றத பாருங்க. மூணு இருக்கா? இங்க பாருங்க, இங்க இருக்கா? இருக்கா இல்லையா? என்ன n of a equal to p மற்றும் n of b equal to q எனில் n of a cross b equal to p into q. அப்படின்னா என்ன அர்த்தம்? n of a cross b equal to n of a into n of b. n of a என்ன? p. n of b என்ன? q. n of a என்ன? p. n of b என்ன? q. அப்படின்னா என்ன அர்த்தம்? pq. இந்த கிராஸ் வந்து வேண்டாம். pq ஆல்பாபெட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணும்போது, வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்பவுமே இன்ட்டு போட மாட்டோம். அதுதான் அதே மாதிரி தான் இங்க என் ஆஃப் ஏ கிராஸ் பி இங்க கொடுத்துட்டாங்க. இங்க என்ன கொடுத்துட்டாங்க? என் ஆஃப் ஏ கிராஸ் பி கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? என்ன அது? ஆறுன்னு. என்ன கண்டுபிடிக்க முடியும் உங்களால? என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க முடியும். என் ஆஃப் ஏன்னா என்ன அர்த்தம்? ஆதி எண். ஏவினுடைய ஆதி எண். ஒரு முடிவுறு கணத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. எத்தனை உறுப்பு இருக்குது இதுல? ரெண்டு உறுப்பு இருக்குது. எண்ணுங்க, ஒன்னு ரெண்டு. அப்ப என் ஆஃப் பி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணா இவ்வளவு விளக்கம் எல்லாம் தேவையில்லை. இது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு போது நீங்க முத போடும் போது, நீ கணக்க போட்டு பார்க்கும் போது இவ்வளவு விளக்கமும் புரிஞ்சு போட்டு பாருங்க. ஏன்னா சில நேரத்துல இதை டூ மார்க்ல கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா பரீட்சையில செய்யும் போது கொஞ்சம் வேகமா. அதையும் நான் சொல்லித்தரேன். முத எப்படி செய்யணும்ன்றத முத பாத்துக்கலாம். இப்ப இது என்னது? n of a cross b equal to n of a into n of b. n of a cross b எவ்வளவு? ஆறு. n of a எவ்வளவு? ரெண்டு. n of b தெரியாது, அதனால அதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப n of b equal to ஆறு டூ இன்ட்டு. இது ரெண்டு எதுல இருக்கு? பெருக்கல்ல இருக்கு. அப்ப இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? வகுத்தல்ல வரும். அப்ப ஓ ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு. அப்ப n of b equal to என்னது? மூணு. இதுவும் அப்படிதான், இப்படிதான் எழுதணுன்றது இல்ல. நீங்க இல்ல அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம்? என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் பி இப்படியும் எழுதலாம். இடம் மாத்தி எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ். அப்ப என்ன வரும்? என் ஆஃப் ஏ ரெண்டு. அதான் சொல்றல, ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த ஒரு இது இருக்கும். அதனால அப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு என்னது? ஆறு பை ரெண்டு. என் ஆஃப் பி ஈக்குவல் டு மூணு. புரியுதுங்களா? இப்ப டூ மார்க்ல கேட்கும் போது இப்படி செய்யலாம். இல்ல மிஸ் டைரக்டா செய்யணும் அப்படின்னா இப்படி கணக்கு போடுங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க ஆறா? இங்க என்ன எழுதிக்கலாம்? சும்மா ரெண்டு. என் ஆஃப் ஏ என்னது? ரெண்டு. அப்ப ரெண்டை எந்த நம்பரோட பெருக்குனா ஆறு கிடைக்கும்? ரெண்டு மூணு ஆறு. புரியுதுங்களா புரியலையா? அப்ப மூணுன்னு டக்குன்னு எழுதிடலாமா? அப்ப ஆன்சர் என்ன? மூணு. அதனால ஏன்னா போட்டித் தேர்வுகள்லாம் வரும்போது கொஞ்சம் வேகமாவும் செய்ய தெரியும். அதனால இப்படி வச்சுக்கணும். ஏன்னா இங்க பி இன்ட்டு கியூன் கொடுத்துருக்கான். அப்ப ரெண்டு பெருக்கல் இங்க என்ன நம்பர் வரும் அப்படின்றத நீ பாரு. என்ன நம்பர் வரும்? மூணு. அப்ப ரெண்டு மூணு ஆறு. அப்ப என் ஆஃப் பி என்ன? மூணு. இப்படி டைரக்டா போட்டுக்கலாம். இவ்வளோ ஸ்டெப்ஸ் செய்யணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா கொஞ்சம் புரிதலுக்காக ஃபர்ஸ்ட் செய்யும்போது இதெல்லாம் செஞ்சு செஞ்சு மைண்ட்ல பதிய வைங்கன்னு. அப்பதான் இந்த பேசிக் கான்செப்ட் வந்து மனசுக்குள்ள நிக்கும். அப்ப உனக்கு என்ன ஆகும்னா பெரிய கிளாஸ் போகும்போது உனக்கு மறக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்க பரீட்சையில என்ன பண்ணும்? இப்படி வேகமா செய்யணும். ஏன்னா ஒரு ஒன் மார்க்னா ஒரு நிமிஷம் தான். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள செஞ்சு பழகணும். அப்பதான் டைம் மேனேஜ்மெண்ட் உனக்கு கரெக்டா இருக்கும். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? நான் கவனிடா கண்ணா. ஏ ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு, ஏன்னா அது கணத்தோட பேரு. அதனால ஏன்னா உள்ளுக்குள்ளேயும் ஏ வருதுல்ல, அதனால கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி கமா பி. பி ஈக்குவல் டு ரெண்டு கமா மூணு. C equal to P, Q, R, S எனில் N of A சேர்ப்பு C cross B ஆனது என்னன்னு கேட்கறாங்க. சரியாடா கண்ணா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்ன்றத பாரு. குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. இங்க பாருங்க, N of A equal to P மற்றும் N of B equal to Q எனில் N of A cross B equal to P into Q. ரெண்டையும் என்ன பண்ணணும்? பெருக்கணும்.
அதே மாதிரி தான் இதுல. புரியுதுங்களா? உடனே இதுல மூணு இருக்குதுன்னு நினைக்காத. இந்த ஏ யூனியன் சி அப்படின்றது ஒரு கணமா வந்துடும். புரியுதுங்களா? என்னவா வந்துடும்? ஒரு கணமா வந்துடும். முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். ஏ சேர்ப்பு சி, ஏ யூனியன் சி, ஏ சேர்ப்பு சி. ஏ கணம் என்ன? ஏ கமா பி கமா பி சேர்ப்பு. சி கணம் என்ன? நல்லா கவனிக்கணும், ஏ சேர்ப்பு சின்னு கொடுத்துருக்குது. நீங்க டக்குன்னு இந்த பி கணத்தை எழுதிடக்கூடாது, அதனால பொறுமையா பார்த்து செய். ஒன் மார்க்குக்கு இவ்வளவு விளக்கம் தேவையில்லடா கண்ணா, இருந்தாலும் டூ மார்க்ல கேட்டுட்டா இது மாதிரி செய்யணும். இன்னொன்னு, முத கத்துக்கும் போது நம்ம இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனோட செய்யறது நல்லதுதான். இப்ப ஏ கணம் எழுதிட்டோம், சேர்ப்பு சி கணம் எழுதிட்டோம், இது ரெண்டையும் சேர்க்கணும். என்னென்ன? ஏ பி பி. இங்க மறுபடியும் என்ன வருது? பி வருது. புரியுதுங்களா? ஆனா பி என்ன பண்ணக்கூடாது? மறுபடி எழுதக்கூடாது. கணத்துல என்ன வரணும்? அந்த உறுப்பு ஒரு முறை மட்டுமே வரணும். எத்தனை முறை தான் வரணும்? ஒரு முறை தான் வரணும். சரியாடா கண்ணா? அதனால என்ன பண்ணலாம்? மறுபடி பி எழுதக்கூடாது. அடுத்தது என்ன எழுதலாம்? கியூ ஆர் எஸ். ரைட்டா? புரிஞ்சுதா? அடுத்தது ஏ யூனியன் சி கண்டுபிடிச்சா போதுமா? கிடையாது. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆதியன் கேக்குறாங்க. அப்ப இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஏ சேர்ப்பு சியோட ஆதி என்ன கண்டுபிடிக்கணும். என் ஆதி என்ன? என்ன சொன்னோம்? ஒவ்வொரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. ஒவ்வொரு கணக்குலையும் பாரு, நான் மிஸ் சொல்லிட்டே இருப்பேன். இப்ப எத்தனை இருக்கு? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ரைட்டா? புரியுதா புரியலையா? அடுத்தது பி. பி கணம் என்ன? இங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்க, பி கணம் ரெண்டு கமா மூணுன்னு. வேணும்னா எடுத்து எழுதிக்கோங்க, பி ஈக்குவல் டு ரெண்டு கமா மூணு. அப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு என்னது? ரெண்டு. ஏன்? எத்தனை உறுப்பு? ஒன்னு ரெண்டு. இப்ப என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி தெரியும், அடுத்த என்ன தெரியும்? என் ஆஃப் பி தெரியும். ஏன் மிஸ் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிச்சிங்க? கவனி, என் ஆஃப் ஏ சேர்ப்பு சி கிராஸ் பி. அதை எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்னா, என் ஆஃப் ஏ சேர்ப்பு சி இன்டு என் ஆஃப் பி. இப்ப புரியுதா? ஏ மிஸ் என் ஆஃப் ஏ சேர்ப்பு சி கண்டுபிடிச்சேன்னு. இப்ப என் ஆஃப் ஏ சேர்ப்பு சின்றது ஒரு க, இந்த ஏ சேர்ப்பு சின்றது ஒரு கணம். அப்ப இதனுடைய ஆதியன், இதனுடைய ஆதியன் என்ன? ஆறு. இதனுடைய ஆதியன் என்ன? ஆறு. இதனுடைய ஆதி என்னன்னா? ரெண்டு. அப்ப இது ரெண்டை என்ன பண்ணணும்? பெருக்கணும். ஆறு ரெண்டு பன்னெண்டு. பாருங்க இங்க இந்த மெத்தட் வந்துருச்சா? என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பி. ரைட்டா? அப்ப பி இன்டு கியூ, அப்ப பி கியூ. அதே தான். அப்ப ரெண்டு கணமா இருந்துச்சு. இங்க ஏ சேர்ப்பு சீன்றது ஒரு கணம், ஒரு கணமா மாறுச்சா இல்லையா? அதனால இப்ப இது வந்து புரிதலுக்காக இவ்வளவு ஸ்டெப் செய்யறோம். டக்குன்னு எப்படிமே செய்யறதுன்னா, மென்டலா செய்ய கத்துக்கோ. இப்ப ஏ இங்க பாருங்க, இதை இதை மைண்டுக்குள்ள வச்சுக்கோ. இது ஆக்சுவலா என்னன்னா, என் ஆஃப் ஏ சேர்ப்பு சி இன்ட்டு என் ஆஃப் பி. புரியுதுங்களா? அப்ப ஏ சேர்ப்பு சி என்னன்னு பாரு, ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. அப்ப உடனே மைண்ட்ல போட்டுக்கோ ஆறுன்னு. இது வந்து புரிதலுக்காக சும்மா இங்க போடுறேன். அடுத்த இது என்னது? ரெண்டு. அப்ப ஆறு ரெண்டு பன்னெண்டு, அவ்வளவுதான். இவ்வளோ விளக்க நீ கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனா இப்படி செஞ்சு பழகுங்க தொடக்கத்துல. ஏன்னா இப்பதான் இதெல்லாம் செய்யறீங்க. சின்ன கிளாஸ்ல வரும்போதே நீ நிறைய இது மாதிரி சொல்லி 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 செய்யும் போது உனக்கு நல்ல மனசுல பதியும். அப்புறம் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு மென்டலாவும். புரியுதா? மனக்கணக்கு மாதிரியும் இதை செய்யுங்க. அப்ப ஆன்சர் என்ன? இ பன்னெண்டு. புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அதனால நல்லா கவனிக்கணும், ஏ கேர்லெஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எண்ணும் போது கரெக்டா எண்ணணும். இது மாதிரி இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த குறிப்புகள்ல கொடுத்துருக்கும் போது அந்த குறிப்புகளை பயன்படுத்தணும். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்து நீங்க பயன்படுத்தணும். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதாடா கண்ணா? கவனிடா கண்ணா. ஏ ஈக்குவல் டு ஒன்னு கமா ரெண்டு, பி ஈக்குவல் டு ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு, சி ஈக்குவல் டு அஞ்சு கமா ஆறு, மற்றும் டி ஈக்குவல் டு அஞ்சு கமா ஆறு கமா ஏழு கமா எட்டு எனில் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியான கூற்று? இப்ப இதை நாலு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து முத டூ மார்க் மாதிரி செஞ்சுக்கலாம். முத இந்த குறி என்ன அப்படின்றது உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. குறிகள்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த குறிக்கு பேர் என்ன? தகு உட்கணம், ப்ராப்பர் சப்செட். இது என்னது? உட்கணம்.
இது என்னது தகு உட்கணம் அல்ல. சி போட்டு இப்படி போட்டா என்ன தகு உட்கணம் அல்ல. அடுத்தது இது என்னது உட்கணம் அல்ல. இங்க கொடுத்துருக்காங்களா? அப்ப இது என்னது தகு உட்கணம். தகு உட்கணம் தகா உட்கணம் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்குதா? என்னது கொடுக்கப்பட்டுள்ள கணம் அதுவே என்னது அதுக்கு ஒரு தகா உட்கணம். மற்றதெல்லாம் என்னது தகு உட்கணங்கள். இதுல நாலு உறுப்பு இருந்துச்சுன்னா இந்த நாலு உறுப்புமே, ஏன்னா கொடுக்கப்பட்டுள்ள அந்த கணம் வந்து அதுக்கு அது ஒரு உட்கணம் இல்லையா? வெற்று கணமும் அந்த கொடுக்கப்பட்டுள்ள கணமும் ஒரு உட்கணமா வரும். அப்ப அந்த கணமே வரும்போது அது என்னது தகா உட்கணம். மற்றதெல்லாம் என்னது தகு உட்கணம். இப்ப இதை எப்படி மிஸ் கண்டுபிடிக்கணும்னா, முதல் 2 மார்க் மாதிரி செஞ்சு பழக, அதுக்கப்புறம் நான் எப்படி ஈஸியா செய்யணும்ன்றதையும் சொல்லித்தரேன். முதல் இதை எடுத்துக்கலாம். முத என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராசி. புரியுதாடாக்கனா? ஏ கிராசி அதுவும் பாருங்க, இங்க கொடுத்துருக்குறாங்க கிராஸ். ஏ கிராஸ் பினா எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரிசை ஜோடிகளா எழுதணும் பாருங்க. ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றிலா கணங்கள் எனில் இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணமானது ஏ கமா பி. ஏ ஆனது ஏயின் உறுப்பு, பி ஆனது பியின் உறுப்பு என இருக்கும். இதனை ஏ மற்றும் பியின் கார்டீசியன் பெருக்கல் என்கிறோம். சோ இதுதான் கார்டீசியன் பெருக்கல். புரியுதுங்களா? அப்ப என்ன எழுதணும், வரிசை ஜோடிகளின் கணமா எழுதணும். ஏ என்ன இருக்குது, 1 2 இல்லையா? புரியுது அடிக்கண்ணு, 1 2 கிராஸ். சி கணம் என்ன இருக்குது, 5 6. இப்ப இது என்னவா எழுதணும், வரிசை ஜோடிகளினுடைய கணமா எழுதணும். முத 1 5 1 5 மறுபடி இந்த 1 6 அப்ப 1 6. அடுத்தது 2 5 2 5. அடுத்தது இந்த 2 6 2 6. அதே மாதிரி இது கரெக்டா அப்படின்றத பாக்குறதுக்கும், புரியுதுங்களா? அதை பாருங்க, இங்க இருக்குது பாருங்க, n of a cross b equal to p into q. ஏன் n of a னா p, n of b னா q. அப்ப இது ரெண்டையும் பெருக்கணும்னு அர்த்தம். இப்ப n of a னா 2, n of b னா 2. எத்தனை உறுப்புகள்ன்றதை எழுதுறோம். 2ன்றது என்ன, உறுப்புகளின் எண்ணிக்கை, ஆதி எண். அப்ப 2 2 என்ன, 4. 4 வரிசை ஜோடி வந்திருக்குதா? அப்ப கரெக்ட், நீ கண்டுபிடிச்சிருக்கிறது. புரியுதடிக்கண்ணா? இதெல்லாம் செய்யணும்ன்ற அவசியம் இல்லடாக்கண்ணா, இதெல்லாம் புரிதலுக்காக மிஸ் சொல்லித்தரேன். 1 மார்க்குக்கு ஆக்சுவலா இதுவே செய்ய தேவையில்லை, இது டைரக்டாவே கண்டுபிடிக்க முடியாது, அப்புறம் சொல்றேன். ஆனா 2 மார்க் மாதிரி இப்படி செய்யணும். இதெல்லாம் வெரிஃபிகேஷன், கத்துக்கும் போதே நிறைய கான்செப்ட சொல்லி சொல்லி பார்த்து கத்துக்கும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, பி கிராஸ் டி. அடுத்தது என்ன அடிக்கணும், பி கிராஸ் டி. பி கணம் என்ன, 1 2 3 4. அடுத்தது கிராஸ். அடுத்தது என்னது, டி கணம், 5 6 7 8. இப்ப இதுல எத்தனை உறுப்பு இருக்குது, 4 உறுப்பு இருக்குது. புரியுதா? இதுல எத்தனை உறுப்பு இருப்பு, 4. இதுல எத்தனை உறுப்பு இருக்குது, 4. அப்ப எத்தனை நன்னாங்கு, 16. அப்ப எத்தனை வரிசை ஜோடிகள் இதுல இருக்கும், 16 வரிசை ஜோடிகள் இருக்கும். இப்ப முதல் என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த 1 எடுத்துக்கிறோம். இந்த 1 இந்த 4 உறுப்போடையும் ஜோடிப்படுத்து. அப்போ 1 5 1 6 1 7 1 8. சரியா அடிக்கணும்? அதே மாதிரி அடுத்தது 2 எடுத்துக்கிறோம், ரைட்டா? இந்த 4 உறுப்போட வரிசை ஜோடி பண்ணு, 2 5 2 6 2 7 2 8. நோட்ல எழுதுனா வேகமா எழுதலாம். புரியுதுங்களா? அடுத்தது 3 எடுக்கிறோம், 3ஓட இந்த 4 உறுப்பையும். புரியுதுங்களா? அடுத்து என்னது, 3 5 3 6. அடுத்து என்னது, 3 7 3 8. அடுத்து என்ன எடுக்கிறோம், 4. இந்த ரவுண்ட் எல்லாம் நீ போட தேவையில்லடா கண்ணு. அடுத்தது 3 4 சாரிடா கண்ணு, 4 5. அடுத்தது 4 6 4 7 4 8. பாருங்க எதுக்கு இந்த நம்பர் சொன்னேன்னு தெரியுதா? இப்ப எண்ணி பாரு, கரெக்டா வரும். 4 4 2 4 3 4 4 ரைட்டா? 16 வருது. அப்ப உன்னுடையது கரெக்டு. புரியுதுங்களா? முத இதை செக் பண்ணிடலாம், இது ஃபர்ஸ்டே வர்றதுனால உனக்கு அட்வான்டேஜ். இதை என்ன பண்ணிக்கலாம், நீ செக் பண்ணிடலாம். இதை பார்த்த உடனே சொல்லிடலாம், ஏ கிராஸ் பி ஆனது பி கிராஸ் டீனுடைய உட்கணம். அதுவும் என்னது, தகு உட்கணம். பாருங்க இது எத்தனை எண்ணிக்கை இருக்குது, 16 இருக்குதா? இதனுடைய எத்தனை எண்ணிக்கை எத்தனை இருக்கு, 4. அப்ப இது என்ன உட்கணம், தகு உட்கணம். ஏ கிராஸ் சி ஆனது பி கிராஸ் டீனுடைய தகு உட்கணம். அப்ப என்ன ஆன்சர் நமக்கு, ஆ இது ஆன்சர். சரியாடிக்கண்ண, இது 3 நம்ம, அதனால இப்ப சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ன்றதுனால நம்ம இதோட நிறுத்துறோம். இல்ல அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், இப்ப ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம், அப்ப இந்த ரெண்டுமே டேலி ஆகுது. அதுல இது இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஏ கிராஸ் பி வேணும்னா, ஒருவேளை வரல இந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல, இல்ல அப்படின்னாலும் அடுத்ததையும் நீ கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பினா என்னது, ஏன்னா 1 2 பி என்ன, 1 2 3 4.
சரியாடிக்கண்ணே. ஆக்சுவலாக அதை கண்டுபிடிக்க தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ அதை சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ரைட்டா? இப்போ இது என்னது, ஒன்னோட இந்த நாலு உறுப்பும். அப்போ 1, 1, 1, 2, 1, 3, 1, 4. அடுத்து என்ன, இந்த ரெண்டோட இந்த நாலு உறுப்பையும் ஜோடிப்படுத்தணும். 2, 1, 2, 2, 2, 3, 2, 4. சரியாடிக்கண்ணே. இப்போ ஏ கிராஸ் பி. அடுத்தது என்ன வேணும், ஏ கிராஸ் டி. ஏன்னா ஏ கிராஸ் டி கண்டுபிடிச்சாலே டி கிராஸ் ஏ, ரெண்டு ஒன்றுன்னு நம்ம பார்த்துருக்குறோம் அதையும். ரைட்டா? அடுத்த என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், ஏ கிராஸ் டி. ஏ கணம் என்ன, 1, 2. டி என்னது, 5, 6, 7, 8. அதே மாதிரி தான். இப்போ பாருங்க, இது ரெண்டா, இங்கே கிராஸ் போட்டுக்கணும் டி. ரைட்டா? இது ரெண்டா, நாலா, ரெண்டாங்கு 8. 8 உறுப்பு வருதா இல்லையான்னு பாரு, வருது. அப்போ கரெக்ட் ஒன்று. அதே மாதிரி தான் இங்கே, இங்கே ரெண்டா, இங்கே நாலா. அப்போ எத்தனை உறுப்பு வரணும், 8 உறுப்பு வரணும். அதே மாதிரி ஒன்றை இந்த நாலு உறுப்போட வரிசை ஜோடி பண்ணும். இப்போ 1, 5. அடுத்தது என்னது, 1, 6. அடுத்தது என்னது, 1, 7. 1, 8. அடுத்தது என்னது, 2, 5. 2, 6. 2, 7. 2, 8. பாருங்க, இப்போ இதில் பாருங்களேன், இது வந்து சூட் ஆகாது. இப்போ இது எப்படி மிஸ் கரெக்ட் ஆச்சு, இது என்ன மிஸ் சூட் பாருங்க, 1, 1ன்றது வரிசை ஜோடியா, அது இதில் இருக்குதா, இல்ல. ஆனா இங்க பாருங்க, 1, 5ஆ, இங்க 1, 5ன்னு வருத, வேற கலர் இருக்கு. இங்க 1, 5 வந்திருக்குதா, இங்க 1, 5 வந்திருக்கா. அடுத்த 1, 6. 1, 6. அடுத்த என்னது, 2, 5. 2, 5. 2, 6. 2, 6. அப்ப கரெக்டா, தகு உட்கணமா இல்லையா, புரியுதா அடிக்கண்ணே? சரி மிஸ், இது எப்படி மிஸ் இப்படி எல்லாம் செய்யாம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் இதுதான், இந்த ஆதி எண் இருக்குது இல்ல, இந்த ஆதி எண் என்ன, இங்க பாருங்க, பி கிராஸ் டியா, பி எது, இது 4, டி என்ன 4. அப்ப நன்னாங்க என்ன, 16, அது ஒண்ணு. அடுத்தது ஏ கிராஸ் சி, இங்க என்ன 2, இங்க என்ன 2, 2, 2 என்ன 4. அப்ப இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு. சரி, சின்னது பெருசுன்னு வச்சு கண்டுபிடிக்க முடியுமா மிஸ்? உறுப்புகளை பாருங்க, இங்க பாருங்க, ஏல என்ன உறுப்பு இருக்குது, 1, 2ன்னு இருக்குது. பிலையும் என்ன இருக்குது, 1, 2ன்னு இருக்குது. புரியுதுங்களா? இங்கே பாருங்க, நீங்கள் ஏல என்ன உறுப்பு இருக்குது, 1, 2ன்றது. பியில என்ன உறுப்பு இருக்குது, 1, 2, 3, 4. ரைட்டா? அடுத்தது நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்னன்னு, ஏ கிராஸ் சி, பி கிராஸ் டி. இதுல வந்து கார்டினல் நம்பரை வச்சு இதை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது ஏ கிராஸ் சி அப்படின்னா நல்லா கவனிக்கணும், எத்தனை வரும்னு சொன்னோம், 4. பி கிராஸ் டி எத்தனை வரும்னு சொன்னோம், 16. அடுத்தது உறுப்புகள் பாரு, ஏன்னா வெறும் எண்களை மட்டும் வச்சு சொல்ல முடியாது, அந்த உறுப்பு இதுல வரணும். இப்ப இங்க என்ன வந்திருக்குது, ஏ கிராஸ் சியா. அப்ப 1, நல்லா கவனிங்க, 1, 5, 1, 6. 2, 5, 2, 6 டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் நாளையும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, பி கிராஸ் டி, இதுல 1, 2, 5, 6ன்னு இருந்துச்சா, இதுலயும் பாருங்களேன், இங்க 1, 2 இருக்குதா, இங்க என்ன இருக்குது, 5, 6 இருக்குதா, வருதா வரலையா? அப்ப 1, 5, 1, 6. 2, 5, 2, 6 இப்படி பார்த்த உடனே சொல்லிடுறோம், வேற கலர் எடுத்து சொல்றேன். இங்க பாருங்க, ஏவையும் சியையும் போடுறோம், 1 கார்டினல் நம்பர். இன்னொன்னு பாருங்க, 1, 5 டக்கு டக்குன்னு சொல்லு, 1, 5, 1, 6. 2, 5, 2, 6. அதே மாதிரி இங்க உறுப்புகளை பாரு, இங்கேயும் 1, 2 இருக்கு, இங்கேயும் 5, 6ன்றது இருக்கு. மத்ததும் வரும், ஆனா நமக்கு வந்து இந்த உறுப்பு இதுக்குள்ள உட்கணமா வர்றதுக்கு பாசிபிளான்னு பாக்கணும் நீங்க. அப்ப என்னது, 1, 5, 1, 6. 2, 5, 2, 6. அதுக்கப்புறம் 1, 7, 1, 8 எல்லாம் வருது, அது நமக்கு தேவையில்லை. இப்ப இது உட்கணமா வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு, அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? ரைட்டா? அதனால இவ்வளவும் செஞ்சு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, அதனால தனியா எடுத்து எழுதிக்கோ. நீ மறுபடி கூட ஒரு தடவை சொல்லித்தரேன், ஏன்னா 1, 2, சி என்ன 5, 6, இப்படி எழுதிக்கோ. அடுத்து என்னது, பி என்ன 1, 2, 3, 4. புரியுதா? அடுத்தது டி என்ன, 5, 6, 7, 8. இதுல எத்தனை வரிசை ஜோடி வரும், 2, 2, 4 வரிசை ஜோடி வரும். இதுல எத்தனை வரிசை ஜோடி வரும், 16 வரும். அப்ப கண்டிப்பா வந்தா இதுதான் இதனுடைய தகு உட்கணமா வரும். அடுத்தது உட்கணமா இல்லையான்றதையும் முத பாரு. இப்ப நம்பர், இப்ப ஒன்னோட நம்ம பேர் பண்ணும்போது 5, 6 வருது, அதே மாதிரி ரெண்டோட பேர் பண்ணும்போது 5, 6 வருது. இந்த வரிசை ஜோடி இதுக்குள்ள அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, இருக்குது. இங்க பாருங்க, 1, 5, 1, 6. அதே மாதிரி 2, 5, 2, 6 வந்துருச்சா. அடுத்தது என்னது, 1, 6, 1, 7. அது நமக்கு தேவையில்லை, இந்த வரிசை ஜோடி இதுக்குள்ள இருக்குதான்னு செக் பண்ண உடனே ஆன்சர் என்ன சொல்லிடலாம்,
இருக்குது. இன்னொன்னு தகு உட்கணம்னு எதை வச்சு சொல்லிடலாம் நீங்க? இந்த ஆதி எண்ணை வச்சு சொல்லிடலாம். ஏன்னா இதுல 16 வருது, இதுல 4 வரிசை ஜோடி வருது. சரியாடா கண்ணா? இந்த 4 வரிசை ஜோடி இந்த 16 வரிசை ஜோடிக்குள்ள இருக்குதான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க. புரிஞ்சுதா? வெரி குட், தேங்க்யூ. அதனால இத்தனையும் செய்யணுன்றதெல்லாம் இல்ல இது. ஆனா 2 மார்க்குக்காக செஞ்சு பழகணும். அதுவும் பழகும் போது என்னன்னா, இது வரைக்குமே நமக்கு போதும் ஆக்சுவலா, ரைட்டா? இது தேவையே கிடையாது. ஏன்னா இதுலயே ஆன்சர் வந்துருது நமக்கு, இந்த 4 வரிசை ஜோடி இதுக்குள்ள வந்துருது. அதனால என்னால இப்படி கண்டுபிடிக்க முடியாதுன்ற குழந்தை வேக வேகமா இதை செஞ்சு கூட கண்டுபிடிச்சுக்கலாம். கொஞ்சம் போட்டி தேர்வுகள்லாம் வரும்போது இது மாதிரி செய்ய. கண்ணா கவனிடா கண்ணா, ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 இருந்து, ஏயிலிருந்து, அதுதான் ஏயிலிருந்து பி என்ற கணத்திற்கு 1024 உறவுகள் உள்ளது. எனில் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, இதை செய்யறதுக்கு முன்னாடி இதை பாருங்க, புக்ல இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமான்னு. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ எனில் ஏயிலிருந்து பிக்கு கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கையானது 2 பி கியூ, 2 to the power of PQ, ரைட்டா? 2 என்னது? பி கியூ ஆகும். நிறைய பேர் இதையும் 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 கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இது வந்து என்னது? கார்டீசியன் பெருக்கல். அதனாலதான் இதையும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்னது? உறவுகளின் எண்ணிக்கை. இது வந்து கார்டீசியன் பெருக்கல்ல வரக்கூடிய வரிசை ஜோடிகளினுடைய எண்ணிக்கையை குறிக்கிறது. இது என்னது? உறவுகளினுடைய எண்ணிக்கை. அப்ப அதை வச்சு இப்ப கணக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா? அப்ப உறவுகளின் எண்ணிக்கையானது 2 PQ. அப்ப உறவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு கொடுத்துருக்காங்க இங்க? 1024. அப்ப 2 இது பி கியூன்னு எழுதலாண்டிக்கண்ணு, எம் என்னு கூட எழுதலாம். இது எம், இது என்னன்னா இது என்னவா மாறும்? 2 MN மாறும். எப்படி வேணாலும் எழுதலாம். புரியுதாடாக்கண்ணா? இப்ப நம்ம பிக்யூன்னு கூட எழுதிக்கும். ஈக்குவல்ட்டு எவ்வளவு? 1024. சரியாடா கண்ணா? இப்ப பின்றது என்னது? என் ஆஃப் ஏ. புரியுதா? அதாவது 2 என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி, வேற ஒன்றும் கிடையாது. என் ஆஃப் ஏ அப்படின்றது என்னன்னு வச்சிருக்கிறோம் நம்ம? பின்னு எடுத்துருக்கிறோம். என் ஆஃப் பி என்னன்னு எடுத்துருக்கிறோம்? கியூன்னு எடுக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுதாடா கண்ணா? அதனால பி கியூன்னு ஒன்னே உடனே இது பண்ண வேண்டாம். அதாவது இதனுடைய ஆதி எண், புரியுதா? முத ஏயினுடைய ஆதி எண்ணையும் பியினுடைய ஆதி எண்ணையும் பெருக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இங்க பியோட உறுப்புகளினுடைய எண்ணிக்கை தான் கேக்குறாங்க. ஏ என்னது இங்க? புரியுதா? என் ஆஃப் ஏ என்னன்னு வச்சுக்கிட்டோம், பின்னு வச்சுக்கிட்டோம். என் ஆஃப் பி என்னன்னு வச்சுக்கிட்டோம், கியூன்னு வச்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? அப்ப பி ஈக்குவல் டு, தட் இஸ் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, புரியுதுங்களா, எவ்வளவு? 5, ரைட்டா? என் ஆஃப் பி தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? என் ஆஃப் பி தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்றாங்க, கியூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப 2 × 5 × Q, புரியுதாடிக்கணும், 5 × Q. ஏன்னா பியோடைய உறுப்புகள், பி என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை தெரியாது. அடுத்தது இந்த 1024, இதை எதனுடைய அடுக்கா எழுதணும்? 2 எழுதணும். அப்படிங்கண்ணு இங்க எப்போதும் போல இந்த ஆனா இது டக்குன்னே சொல்ல தெரியணும், 2 × 10 இருந்தாலும் ரொம்ப முயற்சி செய்யற குழந்தைங்களுக்கு. என்னது? 2 × 10. அடுத்து என்னது? 2 2 × 2 = 4, மறுபடி 2 × 2 = 4, மிச்சம் 1, அப்ப 11. 2 × 10, மிச்சம் 1 = 12, அப்ப 6 × 12, மறுபடி 2 × 2 = 2 × 2 = 4, மிச்சம் 1 = 16, 8 × 2 = 16, மறுபடி 2 × 6 = 12, 4 × 8, மறுபடி 2 × 3 = 6, 2 × 4, மறுபடி 2 × 2 = 2, மிச்சம் 1 = 12, 6 × 12, மறுபடி 2 × 8 = 16, மறுபடி 2 × 4 = 8, மறுபடி 2 × 2 = 4, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்ப 2 × 10. இப்ப அடிமானம் எப்படி இருக்குது? ஒரே மாதிரியா இருக்குதா? அப்ப அடுக்குகளை சமப்படுத்தி பார்க்கலாமா? அப்ப 5 Q = 10. அப்ப Q = 10 / 5. ஏன்னா 5 × Q. பி கியூனா என்ன அர்த்தம்? பி இன்டு கியூன்னு அர்த்தம். என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பி. அப்ப பெருக்கல்ல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது வகுத்தல். அப்ப Q = 1, 5, 2, 5, 10. 2 கியூன்றது என்னது? பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. 1 இவ்வளோ விளக்கங்கள்லாம் தேவையில்லை. புரியுதுங்களா? இருந்தாலும் 2 மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறது? உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு?
ரெண்டு. அதுக்கு அதான் புக்ல இந்த உங்களுக்கு தெரியுமா சிந்தனை களம் முன்னேற்ற சோதனை இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தாதான் போட்டித் தேர்வுகளுக்கு வரும்போது உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்படி வகுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே இந்த டபுளிங் சொல்லி கொடுத்துருக்கேன், ரெட்டித்தல்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கு அடிக்கண்ண? அதை வச்சு கூட இதை கண்டுபிடிக்கலாம். ஒரு நிமிஷம் பாருங்க. இங்க பாருங்க, ரெட்டித்தல்னு பாரு, ரெண்டு, ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலு, நாலையும் நாலையும் கூட்டினா எட்டு, எட்டையும் எட்டையும் கூட்டினா பதினாறு. அதான் மென்டலா செய்யணும், மனக்கணக்கு மாதிரி செய்யணும்னு இருக்கேன். பதினாறையும் பதினாறையும் கூட்டினா முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி ரெண்டையும் முப்பத்தி ரெண்டையும் கூட்டினா அறுபத்தி நாலு, அறுபத்தி நாலையும் அறுபத்தி நாலையும் கூட்டினா நல்லா கவனி, ஆறை ஆறையும் கூட்டினா பன்னெண்டா, நாலையும் நாளையும் கூட்டினா எட்டா, நூத்தி இருபத்தெட்டு, நூத்தி இருபத்தெட்டையும் நூத்தி இருபத்தெட்டையும் கூட்டினோம்னா இங்க நல்லா கவனி, இந்த எட்டுன்றது என்னது அஞ்சை தாண்டுதா, அப்ப இங்க நாலுன்னு வர்றது இங்க என்ன ஆயிடும்னா அஞ்சுன்னு வரும். இது என்னது எட்டை எட்டையும் கூட்டினா பதினாறுன்னு தெரியும், புரியுதா? அப்ப இருநூத்தி ஐம்பத்தி ஆறு, இருநூத்தம்பத்தாறையும் இருநூத்தம்பத்தாறையும் கூட்டினோம்னா அப்ப இங்க என்ன வரும், ரெண்டு, இங்க பத்துன்னு வர்றது ஒண்ணுன்னு மாறும், இங்க நாலுன்னு வர்றது அஞ்சுன்னு மாறும். புரியுதாடிக்கணே? இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது என்னது இங்க அதே மாதிரி நாலு, அடுத்தது என்னது ரெண்டு, அஞ்சு அஞ்சையும் கூட்டினா பத்து வந்துருச்சு. இங்க பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. ஏன்னா வகுத்தல் அப்படின்னா ஒரு சிலருக்கு பயமா இருக்கும், ஆனா இந்த கூட்டல் அப்படின் போது ஒரு சில குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப இப்படி கூட நீ செய்யலாம். அப்ப என்னது இது, ரெண்டின் அடுக்கு ஒன்னு, இது என்னது ரெண்டின் அடுக்கு ரெண்டு, இது ரெண்டின் அடுக்கு மூணு, இது என்னது ரெண்டின் அடுக்கு நாலு, ரெண்டின் அடுக்கு அஞ்சு, அப்ப இது என்னது ரெண்டின் அடுக்கு பத்து. புரிஞ்சுதா அடிக்கண்ண? அதனால இப்படி எழுதிக்கணும். அதனால இதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. உறவுகளின் எண்ணிக்கைனா ரெண்டின் அடுக்கு பி இன்டு கியூ, நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா அடிக்கண்ண? அதனால இந்த பி கியூவையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது என்னது, கார்டீசியன் பெருக்கல், புரியுதுங்களா? கார்டீசியன் பெருக்கல்ல வரக்கூடிய வரிசை ஜோடிகளினுடைய எண்ணிக்கை, ரைட்டா? இது என்னது, உறவுகளினுடைய எண்ணிக்கை. புரிஞ்சுதா? நல்லா, வெரி குட் ராக்கண்ணா. அதனால இது எப்படி போகணும், இப்ப பாரு, அதான் சொன்னேன்ல போட்டித் தேர்வுகளுக்கு வரும்போது இவ்வளோ இதை மட்டும் செஞ்சா போதும், ரொம்ப விளக்கமெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான், இதுவும் அப்படிதான் டக்குன்னு நீ வந்து இது இதுலயே கணக்கு போட்டுக்கலாம் நீ, புரியுதுங்களா? இது எவ்வளவு, அஞ்சு, அப்ப ரெண்டின் அடுக்கு உடனே அஞ்சு கியூ ஈக்குவல்டி, இதை பார்த்தோன்னே தெரியும் ஆயிரத்தி இருபத்தி நாலுன்னு. இது க்ளூ சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே குழந்தைங்களுக்கு, ரெண்டின் அடுக்கு பத்து அப்படின்போதாங்க இந்த பத்து இருபத்தி நாலு வரும்ல சொல்லியிருக்கேன். அப்ப என்ன வரும், ரெண்டின் அடுக்கு பத்து அப்படின்னு டக்குன்னு சொன்னோம்னா இதையும் இதையும் இது பண்ணோம்னா சொல்லிடலாம், கியூ ஈக்குவல் டு பத்து பை அஞ்சு ரெண்டு அப்படின்னு வேகமா சொல்லிடலாம். புரிஞ்சுதா புரியலையா? சரியாடா கண்ணா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன, ரெண்டு ஆ. சரியா கண்ணா? கவனிடா கண்ணா, ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர்ட், அதன்படி எக்ஸ் ஆனது பதிமூனை விட குறைவான பகாயன் என்ற உறவின் வீச்சகமானது. புரியுதா என்ன கேக்குறாங்க? இது வந்து உறவுன்னு கொடுத்துட்டாங்க, இதனுடைய வீச்சகம் கேக்குறாங்க. எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர்ட், இதுல எது வீச்சகம் அப்படின்றது தெரியணும், நல்லா கவனி. இதை பாருங்க, இங்க கொடுத்துருக்குறாங்க, இத சப்போஸ் எக்ஸ் கமா, கவனிங்க, இது வந்து எக்ஸ் கமா ஒய். ஆக்சுவலா இங்க பாருங்க, ஒய் யானது பியினுடைய உறுப்பு, எதுல, எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ல, புரியுதா? எக்ஸ் ஒய்யோட உறவுல ஒய்ன்றது என்னது, பியினுடைய உறுப்பு. ஏதேனும் ஒரு எக்ஸ் ஏயிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு உறுப்பிற்கு அதனுடைய இது என்னவா வருது, ஒய்யின் வருது. இதுதான் வீச்சகம். வீச்சகம்ன்றது என்னன்னா துணை மதிப்பகத்தினுடைய உட்கணம், துணை மதிப்பகத்தினுடைய உட்கணம், புரியுதுங்களா? இப்ப நல்லா கவனிங்க, இப்ப எக்ஸ் கமா ஒய், இது என்னது எக்ஸ் கமா ஒய், அப்ப ஒய்ன்றது என்னது எக்ஸ் ஸ்கொயர், அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டுல வரக்கூடிய உறுப்புகள் தான் என்னது வீச்சகத்துக்கு எழுதணும். முதல் எக்ஸ் ஆனது பதிமூனை விட குறைவான பகாயன்கள், முதல் பகாயன்கள்னா என்ன, என்னது பகாயன்கள்னா ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண்கள். அது திரும்ப திரும்ப சொல்லிடணும், சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வரேன், ஏறக்குறைய சிக்ஸ்த்ல இருந்து நினைக்கிறேன், சில எல்லாம் ஃபோர்த்ல இருந்து கூட படிக்கிறாங்க அப்படின்றாங்க பிரைம் நம்பர் படிக்கிறது. அதனால இப்ப ஒன்னு அப்படின்றது என்னது,
பகு என்னும் அல்ல பகா என்னும் அல்ல. முதல் இதை கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேரு இந்த சூஸ்ல நான் அதுக்கு ஆன்சர் வரும்போது சொல்றேன், இந்த ஒன்ன வச்சு நிறைய தப்பு நடந்தது. ஒண்ணு வந்து பகு என்னும் அல்ல பகா என்னும் அல்ல, கண்டுபிடிக்க தெரியலனாலும் இப்ப கண்டுபிடிங்க. சோ 13.5 விட குறைவுனா என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்ப 1 என்னது? பகு என்னும் அல்ல பகா என்னும் அல்ல, வேற கலர் எடுத்து. இப்ப 2 என்னது? ஒன்னாலும் தன்னாலும், ஒன்னா வாய்ப்பாடு ரெண்டா வாய்ப்பாடு தான். 3க்கும் என்னது? ஒன்னா வாய்ப்பாடு மூணா வாய்ப்பாடு தான். ஆனா 4க்கு 1, 4 இல்லாம எந்த வாய்ப்பாடு வருது? ரெண்டாவது. அப்ப உடனே இல்ல, இந்த 4ன்றது கிடையாது. அதே மாதிரி 5 எதுல வரும்? 1ஆம் வாய்ப்பாடு 5ஆம் வாய்ப்பாடு. 1னாலும் 5னாலும் தான் வகுபடும். அடுத்து 6ன்றது என்ன வந்துரும்? 1, 6ன்னு எடுத்துட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா என்ன வருது? 2ன்னு வருதா? அதுக்கப்புறம் நம்ம போக வேணாம், 3 எல்லாம் கண்டுபிடிக்க வேணாம். இந்த 2 தாண்டிட்டாலே இது என்ன? அது பகாயன் இல்லைன்னு வந்துருது. 7 என்னது? பகாயன். 1, 7 ஒன்னாம் வாய்ப்பாட்டுல ஏழாம் வாய்ப்பாட்டுலயும் தான் வரும். 6ன்றது என்னது? பகாயன் அல்ல. அப்ப விட்டுடலாம். அதே மாதிரி 8 என்ன இது? 1, 8 கண்டிப்பா என்ன வாய்ப்பாடுல வருது? ரெண்டா வாய்ப்பாட்டுல. அப்படி இல்லாட்டினாலும் நீ இந்த 2 தவிர எல்லா ரெட்டையனையும் என்ன பண்ணிடலாம்? நீ அடிச்சிடலாம். அதுவே ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இல்லையா? ஏற்கனவே படிச்சிருக்கணும் நம்ம பகாயன் கண்டுபிடிக்கலாம். ஆனால் 2 தவிர ஒரே ஒரு ரெட்டை பகாயன் தான், எது? 2. அப்ப இதை டக்கு டக்குன்னு அடிச்சிடலாமா? அடிச்சுட்டா என்னென்ன வந்திருக்குது இப்ப நமக்கு? இங்க 2, 1 வந்துச்சு. அடுத்தது என்ன வந்திருக்குது? 3. அடுத்தது என்னது? 5. அடுத்தது என்னது? 7. 9 செக் பண்ணணும். 9ன்றது எந்த வாய்ப்பாட்டுல வரும்? 1, 9 இல்லாம மூணாம் வாய்ப்பாட்டுல வருது. அப்ப இது கிடையாது, இது பகா எண் அல்ல. அடுத்தது 11, 1லயும் 11லயும் தான் வரும். வந்துருச்சா? புரியுதா? இது என்ன மதிப்புன்னா எக்ஸ். இது என்ன மதிப்பு? எக்ஸ். 2, 3, 5, 7, 11ன்றது. இப்ப ஒய் என்ன? எக்ஸ் ஸ்கொயர்டு. ஒய் என்னது? எக்ஸ் ஸ்கொயர்டு. முதல் எக்ஸ் எழுதிட்டோம். அடுத்து என்னது? ஒய். ஒய்ன்றது என்னது? எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒய். அப்ப என்னென்ன? ஒரு எக்ஸ் எழுதிக்கலாம். 2, 3, 5, 7, 11 ரைட்டா? 2ன் அடுக்கு 2, 3ன் அடுக்கு 2, 5ன் அடுக்கு 2, 7ன் அடுக்கு 2, 11ன் அடுக்கு 2. அதான் வர்க்கம். 2ன் வர்க்கம், 3ன் வர்க்கம், 5ன் வர்க்கம், 7ன் வர்க்கம், 11ன் வர்க்கம். கண்ணு இவ்வளவு ஸ்டெப்பெல்லாம் தேவையில்லை 1 மார்க்குக்கு, டைரக்டா செய்யலாம். இருந்தாலும் புரிதலுக்காக நான் சொல்றேன். அப்ப என்ன வரும்? 2, 2, 4, 3, 9, 5, 5, 25, 7, 7, 49, 11, 11, 121. தெரியலன்னா நான் அதையும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. இந்த 1ஆம் இலக்கத்துல வரக்கூடிய எண்களை பெருக்கணும். ஓரோன் 1. அதே 1ஆம் இலக்கத்துல வரக்கூடிய எண்களை கூட்டி எழுதணும். அதுக்கப்புறம் என்னது? இந்த 10ஆம் இலக்கத்துல ஓரோன் 1, 121. புரியுது அடிக்கண்ணு? அப்ப எது ஆன்சர்? இ. புரிஞ்சுதாடா கண்ணா? நிறைய பேர் நான் சொன்ன இந்த 1 வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க? இந்த 1 வச்சு எழுதிடுறாங்க. 1ன்றது 1ஏ 1 தான். புரியுதா? என்ன சொல்ற? ஒன்னாலும் தன்னாலும். இங்க 1 அதுதான், தன்னாலும்னாலும் அதுதான். அதனால 1 கிடையாது. புரியுதுங்களா? பகாயன்ல கிடையாது. அதனால அந்த வச்சு குழப்ப வேண்டாம். இதுதான் ஆன்சர். இதை டக்குன்னு எப்படி மிஸ் செய்யறது அப்படின்னா, இந்த நம்பர்ஸை மட்டும் டக்குன்னு எழுதிக்கோங்க நீங்க. புரியுதுங்களா? 13ஐ விட குறைவாக உள்ள பகாயன்கள்ன்றது பகாயன் இருக்க தெரியும் உங்களுக்கு. அப்ப அதை மட்டும் எழுதிக்கோ. 2, 3, 5, 7, 11 உடனே 2ன் அடுக்கு, 3ன் அடுக்கு, 5ன் அடுக்கு, 7ன் அடுக்கு, 11ன் அடுக்கு. அப்ப இது ஆன்சர். அப்படி டக்குன்னு சொல்லிக்கோங்க. இவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்லை. இது வந்து புரிதலுக்காக சொல்லி கொடுத்தது. ஏன்னா ஏன் வந்து இந்த எக்ஸ்கொயர்டு வந்து வீச்சகம் அப்படின்றத நம்ம எழுதுறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க? இந்த 2, 3, 5, 7, 11 எழுதிடுறாங்க. கிடையாது. எது வீச்சகம்? ஒய். அதனாலதான் இந்த டெஃபினேஷன். இன்னொன்று, புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளுமே ஒரு மதிப்பெனுக்கு ரொம்ப முக்கியமானது, போட்டித் தேர்வுக்கு ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? அதனால தயவுசெய்து வீடியோ பார்க்குறவங்க அது இது எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோ. இப்போ வீச்சகத்துக்காக எழுதணும். ஆனால் இதில் என்ன தெரிஞ்சிச்சு? மதிப்பகம் தெரிஞ்சிச்சு, துணை மதிப்பகம் தெரியுது, வீச்சகம் தெரியுது. புரியுதுங்களா? வீச்சகம் வந்து துணை மதிப்பத்தினோட உட்கணம்னு. புரியுது? புரிஞ்சுதுங்களா? புரியுதா புரியலையா? அதனால கரெக்டாக செய்யுங்கடி கண்ணு. தேங்க்யூடா கண்ணுங்களா. ஆ, எந்த ஆன்சர் இப்போ இது கண்ணா? கவனிடா கண்ணா, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வரிசை ஜோடிகள் கொடுத்துருக்காங்க. 2 வரிசை ஜோடி கொடுத்துருக்காங்க பாருங்க. a+2, 4 மற்றும் 5, 2a+b, 2a+b ஆகிய வரிசை ஜோடிகள் சமம் எனில், 2 வரிசை ஜோடி என்னது? சமம்ட்டாங்க. எனில் a, b என்பது என்ன ஆன்சர்னா, அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த 2 வரிசை ஜோடியும் a+2, 4 சமம் 5, 2a+b. அப்ப
இந்த முதல்ல இருக்கக்கூடிய உறுப்பு எதுக்கு சமம்? இதுக்கு சமம். இதனுடைய முதல் உறுப்பு இங்க முதல் உறுப்புக்கு சமம். அடுத்தது இந்த ரெண்டாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்புக்கு சமம். புரியுதா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ரைட்டா? அப்ப ஏ பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு அஞ்சு. அடுத்தது நாலு ஈக்குவல் டு ரெண்டு ஏ பிளஸ் பி. அப்ப ஏ ஈக்குவல் டு அஞ்சு. இந்த பிளஸ் ரெண்டு இங்க வரும்போது என்ன வரும்? மைனஸ் ரெண்டு. அப்ப ஏ ஈக்குவல் டு அஞ்சு மைனஸ் ரெண்டு என்ன? மூணு. புரியுதடிகண்ணு? இப்ப இதையே வேற மாதிரியும் செய்யலாம். அல்லது ஏ பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு அஞ்சா? இந்த பிளஸ் ரெண்டுன்றது கேன்சல் ஆகணும், ஏன்னா ஏ தானே கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டு பக்கமுமே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு பக்கமுமே நம்ம என்ன போடுறோம்? மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு போடுறோம். அப்ப என்ன ஆகும்னா இந்த பிளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப ஏ ஈக்குவல் டு அஞ்சு மைனஸ் ரெண்டு என்ன? மூணு. அதனால இப்படியும் செய்யலாம், இது மாதிரியும் செய்யலாம், எப்படி வேணுமோ அப்படி செய்யுங்க. அதே மாதிரி அடுத்தது நாலு ஈக்குவல் டு ரெண்டு ஏ. ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்ப ரெண்டு பெருக்கல் மூணு பிளஸ் பி. அப்ப நாலு ஈக்குவல் டு ரெண்டு மூணு என்ன? ஆறு. ஆறு பிளஸ் பி. அடுத்தது பி ஈக்குவல் டு, ஏன்னா பி தானே கண்டுபிடிக்கணும், இங்க என்ன இருக்குது மோதோ அதை எழுதிக்கோங்க. நாலு. இந்த ஆறு எதுல இருக்கு? ஆறு கூட்டல் பி, ரெண்டையும் கூட்டுறோம். அப்ப இந்த ஆறு இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? கழித்தல் ஆறு. புரியுதா? அப்ப பி மைனஸ் ஆறுன்னு வந்துருச்சு. இப்ப குறிகள் மாறி வந்திருக்குதா? அப்ப என்ன பண்ணும்? கழிக்கணும். எதுல இருந்து? ஆறுல இருந்து நாலு கழிச்சா ரெண்டு. எந்த எண்ணுல இருந்து கழிச்சீங்க? ஆறுல இருந்து தான் கழிச்சீங்க. அப்ப என்னது? மைனஸ் ரெண்டு. புரியுது அடிக்கணு? இல்ல அப்படின்னா இப்ப இது ஒரு ஆன்சர், ஏ ஈக்குவல் டு மூணு பி ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு. இதையே இன்னொரு விதமாகவும் செய்யலாம். ரெண்டு ஏ பிளஸ் பியா? அதே மாதிரிதான். நாலு ஈக்குவல் டு, இல்ல திருப்பி செஞ்சு செய்யறதுனால செய்யலாம். இப்ப நாலு ஈக்குவல் டு ரெண்டு ஏ பிளஸ் பின்னு போட்டோம்ல, இதை மாத்தி கூட போடலாம். ரெண்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு நாலுன்னு செய்யலாம். ரெண்டு பெருக்கல் மூணு பிளஸ் பி. அடுத்தது நாலு ஈக்குவல் டு ஆறு பிளஸ் பியா? இப்ப நமக்கு என்ன? பி தானே கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த பக்கம் என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா மைனஸ் ஆறு. ஆறு பிளஸ் பி மைனஸ் ஆறு. இங்க என்ன போடுறோம்? நாலு மைனஸ் ஆறு. சரியா? என்னது? நாலு மைனஸ் ஆறு. அப்ப இங்க இந்த பிளஸ் ஆறும் மைனஸ் ஆறும் கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன இருக்கும்? பி. புரியுதுங்களா? இப்ப இந்த ஆறுல இருந்து நாலு போச்சுன்னா என்னது? ரெண்டு. எதுல இருந்து கழிச்சோம்? ஆறுல இருந்து கழிச்சோம். அப்ப மைனஸ் ரெண்டு. புரியுது அடிக்கணு? அதனால நீங்க இந்த முறையிலயும் செய்யலாம். இங்க ஆறை கேன்சல் பண்ணணும்ன்றதுக்காக இங்க மைனஸ் ஆறுன்னு வலது கை பக்கம் போடுறோம். வலது கை பக்கம் மைனஸ் ஆற போட்டோம்னா இடது கை பக்கமே என்ன பண்ணும்? மைனஸ் ஆறுன்னு போடணும். அப்ப நாலு மைனஸ் ஆறுன்னு வருது. புரிஞ்சுதாடா கண்ணா? என்ன கேக்குறாங்க அவங்க? ஏ கமா பி, ஏயோட மதிப்பு என்னது? மூணு. பியோட மதிப்பு என்னது? மைனஸ் ரெண்டு. அப்ப என்ன ஆன்சர்? மூணு கமா மைனஸ் ரெண்டு. இந்த ஈன்றது தான் ஆன்சர். புரிஞ்சுதாடா கண்ணா? தேங்க்யூடா கண்ணா. கவனிடா கண்ணா, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம் மற்றும் என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் என்க. என் ஆஃப்னா என்ன? ஆதி எண். புரியுதா? ஏ என்ற கணத்தினுடைய ஆதி எண் எம், பி என்ற கணத்தினுடைய ஆதி எண் என். ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்று கணம் இல்லாத, இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம்டா கண்ணா, இந்த வார்த்தை, வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை. புரியுதாடா கண்ணா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்னு சொன்ன, வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை. நமக்கு ஏற்கனவே உறவுகளின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு தெரியும். இங்க பாருங்க, புக்ல இது கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் படிக்கணும். இது மாதிரி கொடுத்துருக்கதெல்லாம் n of a equal to p, n of b equal to q எனில் a இலிருந்து b க்கு கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கை. அப்ப இதுல வெற்று கணம் இருக்கு. மொத்த உறவுகளின் எண்ணிக்கை என்னது? ரெண்டின் அடுக்கு பி கியூ. இங்க p இருக்க இடத்துல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? m. வேற கலர் எடுத்துக்கலாமா? p இருக்க இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? m. கியூ இருக்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? என். அப்ப இத நம்ம எப்படி எழுதணும்? ரெண்டின் அடுக்கு எம் என். இங்க என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? வெற்று கணம் இல்லாத. அப்ப இதுல இருந்து ஒரு இத கழிச்சோம்னா ஒன்ன கழிக்கணும், ஏன்னா வெற்று கணம் இல்லாதன்ற வார்த்தை வர்றதுனால
ரெண்டின் அடுக்கு எம்என்ல இருந்து எதை கழிக்கணும், ஒன்ன கழிக்கணும், புரியுதுங்களா? அப்ப எது ஆன்சர், ரெண்டின் அடுக்கு எம்என் மைனஸ் ஒன். இப்ப வெறும் உறவுகளின் மொத்த எண்ணிக்கை நீ கேட்டிருந்தா ரெண்டின் அடுக்கு எம்என்னு எழுதலாம். இங்க என்ன வார்த்தை கொடுத்துட்டாங்க, வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கைனா ரெண்டின் அடுக்கு எம்என் மைனஸ் ஒன்னு. புரிஞ்சுதா? அடிக்கணும் 2 to the power of mn மைனஸ் ஒன். புரிஞ்சுதா புரியலையா? அதனால இது மாதிரி கொடுத்துருக்கிறத மொதல் நம்ம படிக்கணும், படிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யணும். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதாடா கண்ணா? ஓகேடா கண்ணா, கவனிடா கண்ணா. ஏ கமா 8, 6 comma b ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஏ கமா 8, 6 comma b ஆனது ஒரு சமணி சார்பு எனில், என்ன சார்பு? சமணி சார்பு எனில் ஏ மற்றும் பி மதிப்புகளாவன முறையே. இப்ப இது ஒரு சமணி சார்புன்னு கொடுத்துட்டாங்க, இந்த ஏ பியினுடைய மதிப்பை கேட்கிறாங்க. சமணி சார்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பாருங்க. ஒண்ணும் கிடையாது, ரொம்ப இதுன்னா உனக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும்னு வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா? அதான் இதுதான் f of x equal to x, இதுதான் ரைட்டா? என்னது f of x equal to x? என்ன மிஸ் f of x equal to x? இங்க பர்றாக்கண்ணா, இந்த ஏ கமா 8 இருக்குது இல்ல, இந்த ஏன்றது என்னது x, இந்த 8ன்றது என்னது f of x, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? x கமா f of x, ரைட்டா? புரிஞ்சுதா புரியலையா? சமணி சார்புனா அதுக்கு அதுவே ஒரு நிழல் உருவா வரும், அதுக்கு அதுவே ஒரு நிழல் உருவா வரும், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 6 comma b. இப்ப இது எக்ஸ்னா இது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் என்னது சமம். ஏ ஒரு வெட்டில்லா கணம் என்க, இது அதே மாதிரி வரையறை கேட்டாலும் எழுது தெரியணும், இது வந்து மனசுல பதிஞ்சிரும். ஏ என்பது ஒரு வெட்டில்லா கணம் என்கன்றது நல்லா தெரியணும். ஏ பி வெட்டில்லா கணம், சமணி சார்புன்றதுனால ஏ ஒரு வெட்டில்லா கணம் என்க. ஏயிலிருந்து ஏக்கு எஃப் ஆனது, இது படிக்கும் போது அப்படிதான் படிக்கணும், ஏயிலிருந்து ஏக்கு எஃப் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இதுதான் வரையறை. ரொம்ப முடியலன்னா இது தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் தெரியணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ரொம்ப இல்ல மிஸ், எக்ஸ்பிளனேஷனோட சென்டென்ஸா எழுதுறேன்னா, மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் துணை மதிப்பகத்தில் அதே உறுப்பு நிழல் உருவாக வரும். புரிஞ்சுதா? மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் துணை மதிப்பகத்தில் அதே உறுப்பு நிழல் உருவாக வரும், வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சிட்டீங்களா? இப்ப இதனது ஃபங்க்ஷன் ஏ டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பீன்ற கணமும் என்னது ஏதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏ டு ஏ அப்படின் போது நம்ம இதான் வைக்கணும், ஏ டு ஏனா அதுக்கு அதுவே, ரைட்டுங்களா? பின்னட்ல என்னது எக்ஸ்ன்றதுக்கு எக்ஸே நிழல் உருவாகுது, ஒய்ல இருந்து ஒய்க்கு நிழல் உருவாகுது, ஜெட்ன்றது ஜெட். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமை, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அதுக்கு அதுவே நிழல் உருவா வரும். அப்ப இங்க 8 அப்படின்னா ஏவும் என்னதான் கண்டிப்பா 8 தான். இங்க 6 அப்படின்னா பியும் என்னது 6 தான். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆன்சர் நமக்கு, 8 comma 6. புரிஞ்சுது அடிக்கணும் என்னன்னு. இதை நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம், எக்ஸ் கமா ஒய்னு கூட சில நேரம் எழுதுவோம், எக்ஸ் கமா ஒய். ஒய்ன்றது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ். புரிஞ்சிட்டீங்களா? அடிக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் நமக்கு, அதனால அதுக்கு அதுவே நிழல் உருவா வரும் இந்த இடத்துல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால 8 comma 6. நல்லா வரையறை கேட்டாலும் இது எழுத தெரியணும், ஏ ஒரு வெட்டில்லா கணம் என்க, சார்பு. புரியுதுங்களா? ஏயிலிருந்து ஏக்கு எஃப் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எதுக்கு? எல்லா அனைத்து எக்ஸும் எதுல இருந்து உறுப்பாக எடுக்கணும், ஏயினுடைய உறுப்பு என வரையறுக்கப்பட்டால் அந்த சார்பு ஏயின் சமணி சார்பு, ஏயிலிருந்து ஏக்கு. அப்ப
அதை எப்படி குறிப்பிடுறாங்க அவங்க? ஐஏன்னு குறிப்பிடுறாங்க. புரிஞ்சுதாடிக்கு என்ன? ஏயிலிருந்து ஏக்குன்னு வரும்போது எப்படி குறிப்பிடுறாங்க? ஐஏ. ஏன் ஐன்ற வார்த்தை வருதுன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி. அப்ப ஐ ஐடென்டிட்டிக்கு ஏன்றது அது ஏயிலிருந்து ஏக்கு. அதனால இதை எப்படி குறிப்பிடுவாங்கன்னு ஒன் மார்க்ல கேட்டாலும் இது சொல்ல தெரியணும். அதனால நான் ஒன் மார்க்ன்றது இதை மட்டும் நடத்தல, இதனுடைய தொடர்புடைய மத்ததையும் இதுல நடத்திட்டு இருக்கிறேன். சமணி சார்பை எப்படி குறிப்பிடலாம்னு கேட்டாலும் இது தெரியணும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா நான் என்ன சொல்றேன்? அதனால இதுதான் ரொம்ப முக்கியமான வரி. ரொம்ப மறந்துருச்சு மிஸ், எனக்கு ரொம்ப வரையறையா எழுத தெரியலன்னா இப்படி எழுதிக்கும் இல்லையா? நான் சொன்ன மாதிரி எழுதிக்கும். மதிப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் துணை மதிப்பு அதே உறுப்பு நிலவுருவாக அமையும், வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுதாடா கண்ணா? கவனிடா கண்ணா. லெட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, பி ஈக்குவல் டு 4, 8, 9, 10. இந்த லெட்டு வேண்டாம், தேவையே கிடையாது, எங்க போதும். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, பி ஈக்குவல் டு 4, 8, 9, 10 எங்க? ஏயிலிருந்து பிக்கு எஃப் என்ற சார்பானது, அவங்க சார்பு இங்க கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? 1, 4, 2, 8, 3, 9, 4, 10 வரிசை ஜோடிகளின் கணமா கொடுத்துருக்குறாங்க. நம்ம சார்பை குறிப்பிடும் முறைகள்னு பார்த்துருக்கோம்ல, அதுல வரிசை ஜோடி எனக்கு கொடுக்கப்பட்டால் எஃப் என்பது என்ன வகையான சார்பு அப்படின்றத பார்க்கணும். புரியுதுங்களா? இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? பலவற்றிற்கு ஒன்றுக்கான சார்பு, பலவற்றிலிருந்து ஒன்றுக்கான சார்பு, சமணி சார்பு, ஒன்றுக்கொன்றான சார்பு, உச்சார்பு. இப்ப நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு அம்புக்குறி படம் மாதிரி நீங்க போடலாம். இது என்ன பண்ணிக்கலாம்? நீங்க ஒரு அம்புக்குறி படம் மாதிரி போடலாம். ஆக்சுவலா இப்படியே டைரக்டாவே போட்டுடலாங்கன்னு டக்கு டக்குன்னு ஆக்சுவலா சொல்லணும். சொன்னோம்னா என்னன்னா, பாருங்க, 1 என்ன 4, 2 என்ன 8, 3 என்ன அது 9, 4 என்ன 10. அப்ப உடனே பாருங்க, ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழலுருக்கள் உள்ளன. அப்ப என்ன சார்பு? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. புரியுதா புரியலையா? இப்படி டக்குன்னு ஆன்சர் பண்றதுக்கு நம்ம வந்து பரீட்சையில போட்டி தேர்வெல்லாம் ரொம்ப இப்படி. ஆனா கொஞ்சம் குழந்தை முத புரிஞ்சுக்கணும் ஒரு கணக்க, கொஞ்சம் கான்செப்ட் எல்லாம் அவ்வளவு தெளிவா தெரியல மிஸ் அப்படின்னா முத இது மாதிரி எல்லாம். இன்னொன்னு, ஒன் மார்க் நீ படிக்கும் போதுதான் இது மாதிரி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி படிக்க முடியும். உனால இப்ப ஒன்றுக்கொன்றான சார்பு, இப்ப பாருங்க, இது வரையறை கேட்டாலும் எழுதிருவீங்க. என்னது என்ன வரையறை எழுதணும்? என்னது? ஏயிலிருந்து பிக்கு எஃப் என்ற சார்பானது ஒன்றுக்கொன்றான சார்பு எனில் ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழலுறுக்கள் உள்ளன. இதுதான் ஒன்றுக்கொன்றான சார்பு. வரையறை வந்துருச்சா? ஏழு உள்ள வெவ்வேறான உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிலநுறுக்கள் இருந்தால் அது யாரு என்ன சார்பு? ஒன்றுக்கொன்றான சார்பு. புரியுதாடி கண்ணே? இப்ப அதுவே நல்லா கவனி. ஒன்றுக்கொன்றான அடுத்த உச்சார்புனா என்ன? ஒண்ணும் கிடையாது, இதை மட்டும் எழுதினாலே போதும். இந்த பாருங்க, கருப்புல போட்டு இந்த பாருங்க, வீச்சகமானது இருக்கா? வீச்சகமானது துணை மதிப்பகத்தின் தகு உட்கணமாகும். அழகான வார்த்தை பாருங்க, தகு உட்கணமாகும். ஏன் இந்த தகு உட்கணமாகும் சொல்றாங்க? தகா உட்கணம்னா எல்லாமே இருக்கும். புரியுதுங்களா? தகுனா என்னது? கொடுக்கப்பட்டு இருக்குள்ள கணத்தை தவிர மற்ற எல்லாமே. அப்ப வீச்சகமானது துணை மதிப்பகத்தின் வெறும் உட்கணம் மட்டுமல்ல, தகு உட்கணம். அப்படின்னா அது என்ன சார்பு? உச்சார்பு. அல்லாட்டி என்ன சொல்லலாமா? இப்படின்னு சொல்லலாம். வரையறையே ரெண்டு விதமா எழுதலாம். இது ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்களா? அது இல்லாட்டி பியில் ஒரு உறுப்பாவது ஏயில் ஒரு முன்னுரிமை பெற்றிருக்கவில்லை. ஏதாவது ஒரு உறுப்புக்கு முன்னுரி இல்லை அப்படின்னா கூட அது என்ன சார்பு? உச்சார்பு. அப்ப இது கிடையாது இல்லையா? எல்லாத்துக்குமே முன்னுரி இருக்குதா? இருக்குதா இல்லையா? அது மாதிரி இங்க என்னன்னா, பலவற்றுக்கு ஒன்றான சார்பு, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஏயில், ஏயினுடைய இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஒரே ஒரு நிழலுரு உள்ளது. இங்க பாருங்க, 1, 2, இது ரெண்டுக்குமே ஏன்ற நிழலுரு. புரியுதா புரியலையா? ஏயின் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஒரே நிழலுரு பியில் உள்ளது. இப்ப நீங்க போட்டு பாருங்களேன், 1, 2, 3, 4, 4, 8, 9, 10. இப்ப போட்டு பாருங்க, இது என்ன கணம்? ஏ கணம். இது என்ன கணம்? பி கணம். இது எஃப் என்ற சார்பு, சரியா? அப்ப என்ன பாருங்க, கரெக்டா உடனே இதுல மாத்தி வந்திருக்குதுன்னு சொல்லக்கூடாது. இங்க பாரு, வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிலநுறு. 1, 2, 3, 4, அதே மாதிரிதான். 1 4 2, 8, 3, 9, 4, 10.
வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிலநுறுக்கள், ஏயில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிலநுறுக்கள், ஒன்று கொன்றான சார். அப்ப பலவற்றுக் கொன்றான வருமா? வராது. ஏன்? இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அப்படி வரணும், இந்த சிம்பிள் வரணும். இந்த சிம்பிள் வந்தாதான் பலவற்றுக்கு ஒன்றான, வரல. புரிஞ்சுதுங்களாடா கண்ணா? புரியுத புரியலையா? அடுத்து சமணி சார்பு. சமணி சார்புனா என்னன்னா அதுக்கு அதுவே நிலநுறுவா வரும். புரியுதா? மதிப்பகத்தில் உள்ள உறுப்பு துணை மதிப்பகத்துல என்ன வரும்? அதுவே நிலை. அதாவது f of x equal to x. அதாவது வரிசை ஜோடி எப்படி வரும்னா x கமா x னு வரும். அச்சர வரிசை ஜோடி என்ன? x கமா f of x. ஆனா இங்க f of x ன்றது என்னவா வருதுன்னு சொல்லிட்டாங்க, x னு சொல்லிட்டாங்க. புரியுதா? அப்ப x கமா x ஒரு உறுப்பிற்கு அதே உறுப்பு நிலநுறுவாக வந்தால் அது என்ன சார்பு? சமணி சார்பு. அப்ப சமணி சார்பும் கிடையாது, உச்சார்பும் கிடையாது, பலவற்றுக்கு ஒன்றான சார்பும் கிடையாது, ஒன்று கொன்றான சார்பு. இப்ப இத ஒன்று கொன்ற, இப்ப இதுலயே நீ கணத்தை மாத்தி கணக்கு கொடுத்து நீ செய்யலாம். ஒரு கிரியேட்டிவா நீயா வந்து இந்த கணக்கு என்ன பண்ணலாம், மாத்தி கூட செய்யலாம். இப்ப இதே கணத்துல நீ என்ன பண்றனா, இங்க பாருங்க பதினொன்னு சேர்த்திடுற. புரியுதுங்களா? இப்ப ஆக்சுவலா அப்ப சாய்ஸ் வந்து கொஞ்சம் மாத்தணும். அதுல என்ன பண்ணும்? சாய்ஸ் வந்து அப்ப மாத்தணும். மாத்தும் போது என்னன்னா, இப்ப பதினொன்னுன்றதுக்கு என்ன இல்ல, உள்ளுறு இல்ல. அப்ப உச்சார்பு வகையிலையும் கொடுப்பாங்க. புரியுதா புரியலையா? அப்ப நான் என்ன பண்ணிடுவேன், இங்க இந்த பலவற்றுக்கு ஒன்றான எடுத்துட்டு இங்க என்ன கொடுத்துவேன், ஒன்று கொன்றான சார்பு உச்சார்பு அப்படின்றத மாத்தி எழுதுவோம். அதுல சாய்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும், நீங்க மாத்தி எழுதணும். ரைட்டா? இப்ப என்ன பண்ணிடுறேன், இதுல நான் ஒன்று கொன்றான சார்பு எடுத்துடுறேன். நான் இல்ல என்ன பண்ணிடுறேன், ஒன்று கொன்றான சார்பு எடுத்துட்டு இங்க என்ன எழுதிடுறேன், மேல் சார்புன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், பதினொன்னு ஆட் பண்றேன். இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு இப்ப இந்த கணக்குக்கு ஒன்று கொண்டாடுற சார். இப்ப பதினொன்னு எழுதும் போது பதினொன்னுன்றதுக்கு என்ன இல்ல, உள்ளுறு இல்ல. புரியுதுங்களா? ரைட்டா ரைட் இல்லையா? இன்னொன்னு அவங்க சொன்னாங்க பாருங்க, வீச்சகமானது துணை மதிப்பகுதியின் தகு உத்தனம் ஆகும். அப்ப வீச்சகம் எது? நாலு எட்டு ஒன்பது பத்து. அப்ப பி என்ற இந்த துணை மதிப்பகுதியுடைய தகு உத்தனமா வருதா? அப்ப இது என்ன சார்பு? உட்சார்பு. கணக்க மாத்தனா. அது மாதிரி நீங்களே மாத்தி செஞ்சு பாருங்க. கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் ட்ரை பண்ற குழந்தைங்க இல்ல மிஸ், நான் கிரியேட்டிவா கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். இன்னும் கொஞ்சம் நல்ல நாலேஜோட படிக்கணும். வெறும் மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூக்குன்னு படிக்காதீங்க. பேசிக் தெரியணும், புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அப்பதான் நம்மளால ஹையர் கிளாஸஸ்ல வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? அதனால இது வந்து என்ன சார்பு? ஒன்று கொன்றான சார்பு. வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலுறுக்கள், வேற ஒண்ணுமே கிடையாது. ரைட்டா? புரிஞ்சுதா? அதே மாதிரி சமணி சார்பு மறக்கவே மறக்காதீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸ். அப்ப ஆர்டர் பேர் என்னன்னா எக்ஸ் கமா எக்ஸ். அது எக்ஸுக்கு எக்ஸ் நிழல் உருவா வருது. ரைட்டா? இது ஏற்கனவே போன இதுல சமணி சார்பு பார்த்தா, ஆனா இந்த எக்ஸ் கமா எக்ஸ் என்ற கான்செப்ட நான் இதுல சொல்லல. அதனாலதான் இதுல தெளிவா சொல்லியிருக்கேன். அதனால புரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா புரியும். நான் கவனிடா கண்ணா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மற்றும் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு பை மூணு எக்ஸ் எனில் F சர்க்கிள் ஜி. இதா என்னடி F டாட் ஜி? ஆக்சுவலி F டாட் ஜின்னு சொல்லக்கூடாது, F சர்க்கிள் ஜி, F ஆஃப் ஜி ஆனது நாலு விடை கொடுத்துருக்காங்க. என்னன்னு ஆக்சுவலா இது டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம், அது கடைசியா பார்க்கலாம். முதல் டூ மார்க் மாதிரி எப்படி செய்யணும் அப்படின்றத பாரு. என்னது? F ஆஃப் ஜி. இது எப்படி எழுதலாம்? F ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ரைட் ஆடிக்கு என்ன? இப்ப இந்த ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்க ஜி ஆஃப் எக்ஸ்க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா இல்லையா, அதை சப்ஸ்டிட் பண்ணணும், பிரதியிடணும். எஃப் ஆஃப் ஒன்னு பை மூணு எக்ஸ். ரைட்டாடா கண்ணா? இப்ப இது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது. ஆக்சுவலா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறது இந்த இடம். புரியுதா? ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. ஆனா இங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ஒன் பை த்ரீ எக்ஸ், ஒன்னு பை மூணு எக்ஸ். அப்ப இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எதை நீங்க வந்து பிரதிட போறீங்க? இந்த ஒன் பை மூணு எக்ஸ் பிரதிட போற, அதாவது ரெண்டு பெருக்கள் ஒன்னு பை மூணு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ட். ஏன்னா இங்க ஸ்கொயர்ட் இருக்குது, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இது வந்து என்ன ஆகுது, ரீப்ளேஸ் ஆகுது, பிரதிடுறோம். இப்ப என்ன எழுதணும்னா ரெண்டு. புரியுதுங்களா? இது என்ன வரும்? பெருக்கள். ஆக்சுவலா ஒன்னின் அடுக்கு ரெண்டு டிவைடட் பை மூணின் அடுக்கு ரெண்டு எக்ஸின் அடுக்கு ரெண்டு. அதாவது என்ன அர்த்தம்? மூணு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ட். ஆக்சுவலா
புரியுதுங்களா அடிக்கண்ண? அப்ப ரெண்டு பெருக்கள் ஒன்னு பை ஊனி நடுக்கு ரெண்டுன்னு என்ன அர்த்தம்? மும்மு ஒன்பது, ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர். இது என்ன ரெண்டு பெருக்கள் ஒன்னு ரெண்டு, ரெண்டு பை ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் டிக்கண்ண. ஒன் மார்க்குக்கு வந்து இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்ப ஆன்சர் பண்றது? ஒரு நிமிஷத்துல ஆன்சர் பண்ணணும். ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது. எஃப் ஆஃப் ஜினா என்ன அர்த்தம்னா, எஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல, இப்ப பாருங்க நான் கலர் மாத்தி செஞ்சு காட்டுறேன், ஆஃப் செகண்ட்ல செய்யலாம். எஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல எதை கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்? ஜி ஆஃப் எக்ஸ் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க பாருங்க. ரெண்டு இங்க எக்ஸ் இருக்குதா, எஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல ஜி ஆஃப் எக்ஸ் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்ப ஒன்னு பை மூணு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், ரைட்டா? அப்ப ரெண்டு ஒன்னு ஸ்கொயர் என்ன ஒண்ணு, அப்ப ரெண்டு பெருக்கள் ஒன்னு ரெண்டு, இங்க மூணு ஸ்கொயர் ஒன்பது, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், ரைட்டா? வந்துருச்சா டக்குன்னு விடை? வந்துருச்சா வரலையா? சரி இது ஒண்ணா, இது வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சே. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு வேற கலர்ல சே. நீங்க ஒரு கலர்ல தண்டி கண்ணு செய்யணும், நான் உங்க புரிதலுக்காக அப்படி கலர்ஸ் மாத்தி செய்யறேன். இப்ப கவனி, எஃப் ஆஃப் ஜி, எஃப் என்ன ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர், புரியுது அடிக்கண்ண? அதே மாதிரி போட்டுக்கோ சர்க்கிள் ஒன்னு பை மூணு எக்ஸ், புரியுது? இத கொண்டு வந்து இப்படி எழுதிட்டு எதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்? இந்த எக்ஸ்ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். வந்துருச்சு ஆன்சர் பாருங்க, ஒன்னு பை மூணு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்ப ரெண்டு பெருக்கள் ஒன்னு, அடுத்த என்னது மூணு ஸ்கொயர், புரியுதா? த்ரீ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், அப்படி கூட போட்டுக்கோ. இதெல்லாம் தேவையில்லை, தெரிஞ்சவொடனே டக்குன்னு செஞ்சிருவீங்க, புரியுதா? இதை எழுதுற இந்த எழுதுறதான் கரெக்டா எழுதணும், புரியுதா? எஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல ஜில கொண்டு சப்ஸ்டிட் பண்ணணும், ஜி ஆஃப் எக்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. பாருங்க ஒன்னு ரெண்டு, இங்க ஒண்ணு மூணு, புரியுதுங்களா? இத டைரக்டா செய்ய தெரிஞ்சவங்க டைரக்டா செஞ்சுக்கலாம், இல்லாட்டி இப்படி செஞ்சுக்கலாம். ஆனா டூ மார்க்னு வரும்போது ப்ரொசீஜர் பிரகாரம் செய்யறதுக்கு இந்த கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்க, எனக்கு இப்படி எல்லாம் தெரியாது மிஸ், இது கொஞ்சம் ஈஸியா இருக்குது மிஸ், செய்யடா கண்ணா, ஒண்ணும் தப்பு கிடையாது, சரியா? நமக்கு இங்க சரியான விடை தான் வேணும். அப்ப எதுடா கண்ணா விடை? ரெண்டு பை ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர், புரிஞ்சுதா? கரெக்டா கண்ணா? கவனிடா கண்ணா, ஏயிலிருந்து பிக்கு எஃப் ஆனது இருபுற சார்பு, புரியுதுங்களா? எஃப்ன்றது என்ன சார்பு? இருபுற சார்பு. எதிலிருந்து எதுக்கு? ஏயிலிருந்து பிக்கு. மற்றும் என் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? பி என்ற கணத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? ஏழு உறுப்புகள் இருக்குது. எனில் என் ஆஃப் ஏ ஆனது என் ஆஃப் ஏல எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த கணத்தை ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த கணத்தை பின்னு வச்சுக்கோங்க. இது பார்த்த உடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். என்ன மிஸ் இது ஆன்சர் பண்ணிடலாம், நீங்க இவ்வளோ கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு மதிப்பெண் வந்தாலே அதுல எவ்வளோ நம்மளால கத்துக்க முடியுமோ அவ்வளோ கத்து வச்சுக்கணும். அப்பதான் போட்டி தேர்வுகள் வரும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா முழு புக்கையும் ரொம்ப பொறுமையா மறுபடியும் எல்லாம் நம்ம படிச்சு பார்க்க மாட்டோம். அதனால இப்படி ஒவ்வொரு ஒன் மார்க் வரும்போதும் அதனுடைய சம்பந்தப்பட்ட எல்லாமே நம்ம ரீகால் பண்ணும்போது நம்ம மனசுல வந்து நல்ல பதியும். அதுதான் இப்ப இருபுற சார்புனா என்ன? அதை பாருங்க, புரியுதுங்களா? ஒன்றுக்கு ஒன்றாகவும் மற்றும் மேல் சார்பாகவும் இருந்தால் அதை என்னன்னு சொல்லலாம், இருபுற சார்புன்னு சொல்லலாம். இப்ப அது மறக்குமா? இருபுற சார்புன்னு ஒரு ஆன்சரை மட்டும் நீ எழுதிட்டு போயிடலாம், ஆனா இருபுற சார்புனா என்னன்னு ஒரு சின்ன ரீகால், ஒரு நினைவு கூறுதல், புரியுதுங்களா? ஒன்றுக்கொன்றாகவும் மற்றும் மேல் சார்பாகவும் இருந்தால் இப்ப இருபுற சார்பு வரையறுன்னு கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். இல்ல இதையே ஒரு ஒன் மார்க் ஆகவும் கூட கொடுக்கலாம். ஒன்றுக்கொன்றாகவும் மற்றும் மேல் சார்பாகவும் இருந்தால் டேஷ் அப்படின்னா இருபுற சார்பு, வந்துருச்சா? அடுத்தது பாருங்க, மேல் சார்புனா என்ன? மேல் சார்பு எனில் வீச்சகம் என்னது? துணை மதிப்பகத்திற்கு சமம், புரியுதுங்களா? எஃப் இன் வீச்சகம் எதுக்கு சமம்? துணை மதிப்பகத்திற்கு சமம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பீல வரை இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே என்னவா ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம், நிலநுருவா வந்திருக்குதுன்னு அர்த்தம். எவ்வளவு டீட்டெயில் கிடைக்குது பாருங்க. அதனால நடத்தும் போது கவனிங்க, நீங்களா படிக்க முடியலனாலும், படிக்க சோம்பேறித்தனமா இருந்தாலும், இல்ல தேடி தேடி எங்க படிக்கிறதுன்னு நினைச்சாலும், அது மாதிரி குழந்தைங்களுக்காக தான் நான் இவ்வளவும் சிறப்பு எடுத்து இதெல்லாம் போடுறேன். அதனால கொஞ்சம் பாருங்க, இந்த டிஆர்பிக்கு டெட்டுக்கு இல்ல குரூப் போருக்கு எதுனாலும் சரி, புக்ல ஒவ்வொரு வரியும் முக்கியம். அந்த வரிகளை கோத்து கொடுக்குறேன் ஒவ்வொரு கணக்குலையும் நான், சரியா? அதனால அதை பாரு. அப்ப வீச்சம், அப்ப இங்க பாருங்க,
துணை மதிப்பகம் பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் மதிப்பகம் ஏயில் முன்னுரிமை இருக்கும். இது ரெண்டுமே ஒரே கருத்து தான். ஆனா பாருங்க எப்படி அழகா கொடுத்திருக்கிறாங்கன்றத பாரு. அப்ப என்ன அர்த்தம்? பியில இருக்கக்கூடியது எல்லாமே பி சி டி இ எஃப் ஜி ஏழு உறுப்பு வந்துருச்சா? இது எல்லாமே என்னவா வந்துருச்சு? நிழல் உருவா வந்துருச்சு. நீச்சகம் ஈக்குவல் டு பி. இதுல பாரு அழகா சொல்லிட்டாங்க, துணை மதிப்பகம் பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் மதிப்பகம் ஏயில் முன்னுரி இருக்கும். அப்ப இங்க ஏழு எழுதணும். புரியுதுங்களா? சும்மா நான் சொல்றேன், ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. இது வந்து புரிதலுக்காக போடுறோம். இது எதுக்கு போடுறோம்? புரிதலுக்காக. அப்ப ஒண்ணுல இருந்து ஏழு சரியா, ரெண்டுல இருந்து பி, மூணுல இருந்து சி, நாலுல இருந்து டி, அஞ்சுல இருந்து இ, ஆறுல இருந்து எஃப், ஏழுல இருந்து ஜி. ரைட்டா? அப்ப டக்குன்னு வந்துருச்சா? அப்ப என் ஆஃப் ஏ என்னடா கண்ணா? ஏழு. இத பார்த்த உடனேயே சொல்லிடலாம், ஏன்னா இருபுற சார்பு அப்படின்னாலே ஒன்றுக்கு ஒன்றாகவும் மேல் சார்பாகவும் அது தெரியும். அப்ப ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வொரு உறுப்பிற்கும் வெவ்வேறா, இங்க பாருங்க, ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழல் உரு உள்ளது. ஒன்று கொன்றான சார்போட வரையறை வந்துருது. அடுத்தது பியில் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஏயில் முன்னுறு உள்ளது. அதுதான் இங்க தனியா எடுத்து எழுதினேன், ஏன்னா இதுதான் இங்க ஆன்சர், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, அழகா வந்துருச்சா? அப்ப இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும், நீ அழகா புரிஞ்சுக்கணும். இதை கொடுத்த உடனேயே இருபுற சார்புன்னு மேல் சார்புன்னு வந்துருச்சு. அப்ப உடனே என்னது பி தான் என்னது? பீச்சகம். அப்ப பீல எல்லா உறுப்புமே என்னவா வந்திருக்குது? நிழலுருவா ஃபார்ம் ஆயிருக்குது. அப்ப இந்த ஏழு நிழலுரு வருதுன்னா இங்க ஏழு உறுப்பு இருக்கணுமா இல்லையா? அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அதனால இவ்வளவு விளக்கங்களும் இப்ப தேவை கிடையாது. இப்ப நம்ம கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு ஆன்சர் பண்ற மாதிரி பண்ணலாம். இப்ப எப்படி சிம்பிளா பண்றது, டக்குன்னு ஆன்சர் பண்றது என்னன்னா, இப்ப இருபுற சார்பு, அப்ப என்னது? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஒண்ணு. அடுத்து என்னது? மேல் சார்பு. இதுதான் மெயின். அந்த ஒன்றுக்கு ஒன்றான அப்புறம் அது எதுக்கான அந்த இருபுற சார்புன்றதுக்காக மென்ஷன். மேல் சார்புன்னு உடனே பி என்னது? பீச்சகம். ரைட்டா? அப்ப உடனே பீல இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஏழு முன்னூறு இருக்கும். அப்ப பி என்ன? ஏழு. என் ஆஃப் பி என்ன? ஏழு. அப்ப என் ஆஃப் ஏ என்ன? ஏழு. அவ்வளவுதான், டக்குன்னு செஞ்சிடலாம். அப்படி அதுவும் அப்படிதான், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், உடனே வந்துடும் ஆன்சர். ஆனா இதெல்லாம் ரீகால் பண்ணி பழகு. எவ்வளவு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறேன்னு தெரியும். இருபுற சார்போட வரையறை தெரிஞ்சிருச்சு, ஒன்று கொண்டான சார்போட வரையறை தெரியுது, மேல் சார்போட வரையறை தெரியுது. அடுத்த ஒன் மார்க்ல எப்படி கேட்டாலும் நம்மளால எழுத முடியற மாதிரி எது இருக்குது? புரியுதா? துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமா இருக்குது அப்படின்னு. இன்னொரு பேர் வீச்சகன்றது துணை மதிப்பகத்தினுடைய உட்கணம், அது ஒண்ணு இருக்குது. இப்ப இங்க என்னவா வந்திருக்குது? ததா உட்கணம். இங்க என்னவா வந்திருக்கு? ததா உட்கணம். ஏ பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஏ இல்ல என்னவா இருக்கும்? முன்னுரி இருக்குது. புரியுதுங்களா? அவ்வளவுதான். கவனி, எஃப் மற்றும் ஜி என்ற இரண்டு சார்புகளும் இங்க கொடுத்திருக்காங்க. எஃப் ஈக்குவல் டு இங்க வரிசை ஜோடிகள், ஜி ஈக்குவல் டு வரிசை ஜோடிகள் என கொடுக்கப்பட்டால் எஃப் சர்க்கிள் ஜியின் வீச்சகமானது. ஆக்சுவலாக நான் இதை பார்த்த உடனேயே ஆன்சர் சொல்லிடலாம், ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் எஃப் சர்க்கிள் ஜி அப்படின்றது எப்படி எழுதுவோம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அதாவது இந்த ஜி ஆஃப் எக்ஸ எஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வரும். இது என்னன்னா, இந்த ஆர்டர் தர என்னன்னா, நல்ல கவனிங் இந்த இடத்துல, இது என்னது? இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ், இது வந்து எக்ஸ், இது எக்ஸ், இது ஜி ஆஃப் எக்ஸ். இதுல என்னது? இது எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ஜி ஆஃப் எக்ஸ எஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது டக் டக்குன்னு முதல் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இதுதானே ஜி ஆஃப் எக்ஸ். இந்த டூ எங்க வரணும்? எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸுக்கு வரணும். இப்ப இங்க டூவா, அப்ப ஆன்சர் என்ன? ஜீரோ. ரைட்டா? அடுத்தது இங்க என்னது? ஜி ஆஃப் எக்ஸ் ஜீரோ. இந்த ஜி ஆஃப் எக்ஸ எங்க பண்ணு சப்ஸ்டிட் பண்ணும்? எஃப்ல இருக்கிற எக்ஸுக்கு. எஃப்ல இருக்க எக்ஸ் என்னது? இங்க ஜீரோவா? இந்த ஜீரோ இங்க வந்துருச்சா? இதனுடைய ஆன்சர் என்ன? ஒன்னு. அடுத்தது இது ஜி ஆஃப் எக்ஸா? இந்த ஜி ஆஃப் எக்ஸை எஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல கொண்டு வந்து வைக்கிறோம். அப்ப அதனோட ஆன்சர் என்ன? ரெண்டு. அடுத்தது இது ஜி ஆஃப் எக்ஸா? இந்த ஜி ஆஃப் எக்ஸ நல்லா கவனிங்க, எஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல கொண்டு வந்து வைக்கிறோம். அதனோட ஆன்சர் என்ன? பூஜ்ஜியம். அடுத்தது இந்த ஜி ஆஃப் எக்ஸ எஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ல கொண்டு வந்து வைக்கிறோம். அதனோட ஆன்சர் என்ன? ஒன்னு. அப்ப ரேஞ்ச் என்னடா கண்ணா? ஜீரோ ஒன்னு ரெண்டு. புரியுதா? ஆன்சர் டக்குன்னு வந்துருச்சா?
ஆனா எல்லாருக்கும் இது இப்படி எல்லாம் டக்குன்னு புரியாது. சரியா? அதனால இப்ப எப்படி செய்யலான்றத பாருங்க. இப்ப எஃப் ஆஃப் எஃப் சர்க்கிள் ஜி இது எப்படி எழுதிக்கலாம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ரைட் அடிக்கணு, புரியுதா? இப்ப எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அடிக்கணு. என்ன எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்ப இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எதடிக்கணும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஜீரோ. புரிஞ்சிட்டீங்களா? என்னது ஜீரோ, ஜி ஆஃப் ஜீரோ, ஜி ஆஃப் ஜீரோ. புரியுதுங்களா? இந்த எக்ஸ் இது இந்த இந்த இது வந்து ஜி ஆஃப் ஜீரோன்னு இருக்குதா? புரியுதா புரியலையா? இப்ப இந்த ஜி ஆஃப் ஜீரோன்றது என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் டூன் வரும். ஏண்டாக்கண்ணா இந்த ஜீரோவை போடும்போது இங்க ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு வந்துச்சு ரெண்டு. அப்ப எஃப் ஆஃப் டூ இது. எஃப் ஆஃப் டூ என்னது இங்க? பூஜ்ஜியம். புரியுதுங்களா? எஃப் ஆஃப் டூ போடும்போது அதனுடைய ஆன்சர் என்ன வருது? பூஜ்ஜியம். ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? நம்ம சொன்னோம்ல இது எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப இது என்னது? எஃப் ஆஃப் ரெண்டு. இது என்னது? எஃப் ஆஃப் பூஜ்ஜியம். ரைட்டா? இது என்னது? எஃப் ஆஃப் ரெண்டுன்னு வரும். அடுத்தது நல்லா கவனி, அதே மாதிரியே போகணுக்கு சப்ஸ்டிட் பண்ணும் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் முதல் ஜீரோ கண்டுபிடிச்சோமா, அடுத்தது என்ன எடுக்கணும்? ஒன்னு. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒன்னு. அப்ப என்ன அர்த்தம் இது? ஜி ஆஃப் ஒன்னு. இந்த ஒன்னு இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்துச்சு? எது? ஜி ஆஃப் எக்ஸ், பூஜ்ஜியம். அப்ப எஃப் ஆஃப் பூஜ்ஜியம். எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் எங்க போகணும்? இங்க பூஜ்ஜியம். ரைட்டா? அப்ப பூஜ்ஜியத்தை இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வருது? ஒன்னு. அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்ப எஃப் ஆஃப் அடுத்தது என்ன எடுக்கணும்? ஒன்னு. எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்றோம். ஜி ஆஃப் ரெண்டு. அடுத்தது ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணா அடுத்தது ரெண்டு. அப்ப என்ன வரும்? ஜி ஆஃப் ரெண்டு என்னது? நாலு. அப்ப என்னது? எஃப் ஆஃப் நாலு. புரியுதா? அடிக்கணும் ஜி ஆஃப் எக்ஸ் ஓட மதிப்பை எஃப்ல கொண்டு சப்ஸ்டிட் பண்ணும். ஜி ஆஃப் ரெண்டுன்றது நாலு. அப்ப எஃப் ஆஃப் நாலு. எஃப் ஆஃப் நாலு என்னது? ரெண்டு. அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் அடுத்தது என்னது? மைனஸ் நாலு. அப்ப எஃப் ஆஃப் மைனஸ் நாலுன்னா என்னது இங்க? ரெண்டு. எஃப் ஆஃப் ரெண்டு. எஃப் ஆஃப் ரெண்டு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம், தெரியுதா? பூஜ்ஜியம் இங்க இருக்குதா? அதே தான். அடுத்தது எஃப் ஆஃப் இவ்வளவு ஸ்டெப்பெல்லாம் தேவையில்லை, புரிதலுக்காக செய்யறது, ஆனா வேகமா போட்டுடலாம். ஜி ஆஃப் வேல்யூ எடுத்துக்கோ. எக்ஸோட மதிப்பை தான் முதல் எடுக்கணும், ரெண்டாவது மதிப்பை எடுத்துடாத. எக்ஸோட மதிப்பு ஜி ஆஃப் ஏழு. ஜி ஆஃப் ஏழு என்னது? ஆக்சுவலா பூஜ்ஜியம். புரியுதா? ஜி ஆஃப் ஏழுன்றது என்னது? பூஜ்ஜியம். அப்ப எஃப் ஆஃப் பூஜ்ஜியம். எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் என்னது? ஒண்ணு. புரியுதா? இந்த எக்ஸ் இருக்கிறதுல பூஜ்ஜியம் போடுவோம். ரைட்டா? அப்ப எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் என்னது இங்க? ஒண்ணு. அப்ப என்ன வருது இங்க நமக்கு? ஜீரோ ஒன்னு ரெண்டு. ஏன் இது ரெண்டு என்ன இருக்கு? ரிப்பீட் ஆயிருக்கு, மறுபடி வந்திருக்கு. மறுபடி வந்தா வீச்சகத்துல எழுதக்கூடாது. ஜீரோ ஒன்னு ரெண்டு இதாண்டா கண்ணா. புரிஞ்சுதா அடிக்கணும்? அதனால நான் தான் சொன்னேன், இதை வச்சே நீ கண்டுபிடிச்சிடலாம் தாராளமாக. ஏன்னா இந்த ஜி ஆஃப் எக்ஸ கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட் பண்றப்ப இந்த ரெண்டுன்றது இங்க போகும்போது இதனுடைய ஆன்சர் பூஜ்ஜியம். இந்த பூஜ்ஜியம்ன்றது இங்க போகும்போது இதனுடைய ஆன்சர் ஒண்ணு. இந்த நாலுன்றது இங்க போகும்போது இதனுடைய ஆன்சர் ரெண்டு. இந்த ரெண்டுன்றது இங்க போகும்போது பூஜ்ஜியம். இந்த பூஜ்ஜியம்ன்றது இங்க போகும்போது ஒண்ணு. அதனால டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு எல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட்டா? புரிஞ்சுதா? தேங்க்யூ அண்ணா. கவனி, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் எனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் ஒய்யை விட பெரியது அல்லது சமம். கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு. இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ், புரியுதா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் எஃப் ஆஃப் ஒய்யை விட சிறியது அல்லது சமம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் ஒய், இவற்றில் ஒன்றுமில்லை. பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க அடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ்னா ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு அவங்க வரையறுத்திருக்காங்க. அப்ப எஃப் ஆஃப் ஒய் எப்படி போடலாம்? எக்ஸ் இருந்தா எக்ஸா அப்படி நீயே சொல்லிடுவேன். ஒய்க்கு என்னது? ஒன்னு பிளஸ் ஒய் ஸ்கொயர். டக்குன்னு ஆன்சர் சொல்லணும்னா என்னன்னு சொல்லிடலாம். அடிக்கணும் நான் தான் சொல்லியிருக்கல, டூ மார்க் மாதிரி செய்யணும்னு.
அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் இருக்கிறதுல என்ன வருது எக்ஸ் ஒய் இருக்குது அப்ப இங்க என்ன வரும் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்ப என்ன அர்த்தம் ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஆக்சுவலா அது எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் புரிஞ்சுகிட்டே அடிக்கணே புரியுதா புரியலையா எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இது வந்து இப்படியே எழுதினாலும் எழுதலாம் டிக்கணும் இல்ல இது மாதிரி போட்டாலும் இப்ப நல்லா கவனிங்க இந்த இடத்துல என்னன்னா நமக்கு f of xy equal to equal to or less than புரியுதுங்களா முதல்ல f of xy தனியா கண்டுபிடிச்சிரணும் அடுத்து f of xy நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப f of x into f of y கண்டுபிடிச்சறோம் ஏனா f of xy என்னன்றது தெரியுது அதனால f of x into f of y கண்டுபிடிங்க f of x என்னது root of 1 plus x squared into root of 1 plus y squared புரியுதா அடிக்கணும் இப்போ ஒண்ணு இல்ல root 2 பெருக்கல் root 3 னா நாம எப்படி எழுதுவோம் root of 2 பெருக்கல் 3 root 6 ன்னு எழுதுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுல root of 1 plus x squared into 1 plus y squared இத பெருக்கணும் பெருக்கினா என்ன வரும் முத இந்த 1 ஆல இத பெருக்கிக்கலாமா 1 பெருக்கல் 1 1 ஸ்கொயர் அதாவது 1 அடுத்து மறுபடியும் இந்த 1-ஐ எதால பெருக்கலாம் +y ஸ்கொயர் அப்ப +y ஸ்கொயர் அடுத்து மறுபடியும் இது +x ஸ்கொயர் பெருக்கல் 1 அப்ப என்னது +x ஸ்கொயர் +x ஸ்கொயரையும் +y ஸ்கொயரையும் பெருக்குறோம் அப்ப +x ஸ்கொயர் y ஸ்கொயர் இது வந்து என்னது f of x into f of y இங்க என்ன வந்திருக்குது f of xy equal to 1 plus x squared y squared இங்க பாருங்களேன் இங்க இருக்கா 1 plus இப்போ இந்த டம் எக்ஸ்ட்ரா வாயிதுல அப்ப கண்டிப்பா ரூட்டுக்குள்ள இந்த வேல்யூ எப்படி தான் வரும் ஹையரா தான் வரும் இது வந்து பெருசா தான் வரும் புரியுதா ஆனால் டக்குனு இத ஆன்சர்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் இல்ல மிஸ் எனக்கு கொஞ்சம் புரியல நான் ப்ரூவ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் புரியும் அப்படினா வேல்யூ கொடுத்து பாருங்க x equal to 1 y equal to 2 சரியா x equal to 1 y equal to 2 இப்ப வேல்யூ கொடுக்கலாமா இந்த இடத்துல இப்போ இது என்ன வரும் நமக்கு வேல்யூ கொடுத்தா ரூட் ஆஃப் 1 பிளஸ் நல்ல கவனி 1 பெருக்கல் 2 என்னது 2 ரைட்டா இல்லடி அப்படியே கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணு முத 1 பெருக்கல் 2 தி ஹோல் ஸ்கொயர் புரிஞ்சுதா அடிக்கணும் அப்ப என்ன அர்த்தம் ரூட் ஆஃப் 1 பெருக்கல் ஓ 2 2 2 ஸ்கொயர் அப்ப என்ன அர்த்தம் ரூட் ஆஃப் 1 பிளஸ் 4 அப்ப இங்க என்ன வருது ரூட் 5 equal to root of 1 plus 4 plus 1 plus இது என்ன வரும் 1 squared 1 2 squared என்னது 4 ரைட்டா அப்ப root of இங்க என்ன வருது 1 plus 1 2 2 plus முத இத பிரி இது பண்ணிக்கோ 1 கூட்டல் 1 1 கூட்டல் 4 கூட்டல் 1 கூட்டல் ஓர் 4 4 ரைட்டா புரிஞ்சுதா புரியலையா இது என்ன வரும் 4 4 கூட்டினா 8 9 10 அப்ப root 10 ரைட்டா அப்ப ரூட் 5ன்றது ரூட் 10ஐ விட கண்டிப்பா என்னது சிறியதுதான் மிஸ் ரூட்ல எப்படி மிஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஒண்ணு வேணாங்கன்னு ரொம்பலாம் நீ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாத ரூட் 2னா இதுக்குள்ள என்ன வர்க்க எண் இருக்குது 4ன்னு இருக்கு அப்ப 2 புள்ளின்னு தான் வருங்க இங்க என்னன்னு வரும் 2 புள்ளி அப்படினு வரும் ரைட்டுங்களா புரியுதா புரியலையா அடுத்து என்ன வரும் அப்படினா ரூட் 10க்குள்ள என்ன வர்க்க எண் இருக்கு 9 அப்ப கண்டிப்பா இங்க என்ன வரும் 3 புள்ளி சம்திங் புள்ளால தெரியலனா அப்ப 2 புள்ளி 3 புள்ளி அப்ப எதடி கண்ணு பெருசு 3 புள்ளி இந்த மதிப்புகள் தான் பெருசு ரைட்டா புரிஞ்சுதா புரியலையா வர்க்கமலா கண்டுபிடிச்சிட்டே இருக்க வேணாம் ஏனா 1 மார்க் இது புரிதலுக்காக தான் போறேன் இத பார்த்த உடனே புரிஞ்சிரும் ஏனா இங்க என்னது 1 x2 y2 இங்க 1 x2 y2 னு வந்து ரெண்டு இது வந்து டம் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்ப எக்ஸ்ட்ரா வரும்போது இந்த மதிப்பு தான் பெருசுன்றது தெரியும் புரிஞ்சுதா புரியலையா அப்ப f of xy is less than or equal to f of x into f of y புரிஞ்சுதா அடிக்கணும் புரியுதா புரியலையா f of xy ஆனது f of x பெருக்கல் f of y ஐ விட சிறியது மற்றும் சமம்
நல்லா புரிஞ்சுக்கோங்க ரைட்டா மிஸ். இப்படி செய்யக்கூடாதா மிஸ்? இப்படிதான் செய்ய தாராளமா செய்யலாண்டி மயில். புரியுதா? ஒன்னு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்டா? எக்ஸ் ஸ்கொயர்ட் என்ன பாருங்க இங்க போட்டோம்ல, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எக்ஸ் ஸ்கொயர்ட் என்ன? ஒன்னு ஸ்கொயர்ட் ரெண்டு ஸ்கொயர்ட். அப்ப என்னது ரூட் ஆஃப் ஒன்னு ஸ்கொயர்ட் என்ன? ஒண்ணு. ரெண்டு ஸ்கொயர்ட் என்ன? நாலு. அப்ப என்னது ரூட் ஆஃப் ஒன்னு பிளஸ் நாலு? அப்ப என்னது ரூட் அஞ்சு. புரியுதா புரியலையா? ரைட்டா? ஏன் இங்க நான் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட்னு போட்டேன் அப்படின்னா, இங்க இந்த டேர்ம் வருதுன்னு ஒரு சில குழந்தைங்களுக்கு இப்படி புரியாதுன்றதுனால இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுன, வேற ஒண்ணு கிடையாது. இதுவும் இதுவும் சமம் இந்த இடத்துல, புரியுதுங்களா? அதனால லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? கண்ணா கவனி, இங்க ஜி ஈக்குவல் டு ஒன்னு கமா ஒன்னு, ரெண்டு கமா மூணு, மூணு கமா அஞ்சு, நாலு கமா ஏழு என்ற சார்பானது ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா என கொடுக்கப்பட்டால் ஆல்பா மற்றும் பீட்டாவின் மதிப்பானது என்ன? இது என்ன அப்படின்னாடா கண்ணா, இங்க பாருங்க, இங்க இருக்க இல்ல ஜி ஈக்குவல் டு, இது ஆக்சுவலா இந்த வரிசை ஜோடி எப்படி இருக்கும்னா, எக்ஸ் கமா இந்த ஒய்ன்றது என்னன்னா ஜி ஆஃப் எக்ஸ், ஒவ்வொரு இடத்துலயும் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ். ஆனா ஜி ஆஃப் எக்ஸ் அவங்க எப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா. அப்ப இங்க என்ன வருது அப்படின்னா, ஜி ஈக்குவல் டு ஆக்சுவலா எப்படி இருக்கணும்னா, ஒன்னு கமா இந்த இடத்துல ஆல்பா எக்ஸ் வருது இல்ல, அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன வருதுன்னா ஒன்னு, ஆல்பா இன்டு ஒன்னு பிளஸ் பீட்டா. புரியுதுங்களா? அப்ப ஆல்பா இன்டு ஒன்னு பிளஸ் பீட்டான்றது இங்க என்னது? ஒன்னு. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இன்னொரு கலர்ல போடுறோம். இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒண்ணு. இது ஃபுல்லா இருங்க, இது வேற கலர்லயே எழுதி காட்டுறேன். இந்த இடத்துல என்ன வரும்னா, ஆல்பா இன்ட்டு இங்க என்ன வரும் அப்படின்னா ஒண்ணு, ரைட்டுங்களா, பிளஸ் பீட்டா. இது ஃபுல்லா, இது ஃபுல்லா எதுக்கு ஈக்குவல்னா இந்த ஒண்ணுக்கு ஈக்குவல், ரைட்டா? புரியுதா புரியலையா? இது மாதிரிதான் மத்ததும். சாரி, வேற கலர்ல ரைட்டா அடிக்கண்ணு, அதே மாதிரிதான் அடுத்தது. அப்ப என்ன வரும், ரெண்டு கமா, ஒரே கலர்லயே எழுதிடுறேன், ஆல்பா இன்ட்டு ரெண்டு பிளஸ் பீட்டா. அப்ப இது ஃபுல்லா என்னது? மூணு. புரிஞ்சுட்டீங்களா? ரெண்டு கமா மூணு. அதே மாதிரிதான் அடுத்தது என்னது? மூணு கமா என்னது? ஆல்பா இன்ட்டு அஞ்சு பிளஸ் பீட்டா. இந்த ஆல்பா இன்ட்டு அஞ்சு அஞ்சு பிளஸ் பீட்டான்றது என்னதுங்க? அஞ்சு. மூணு கமா அஞ்சு. அடுத்தது என்னது? நாலு கமா ஆல்பா இன்ட்டு, ஐயோ சாரி சாரி, இங்க மூணு டி மேல, இங்க இருக்கிற மூணு தான் இங்க பிரதியிடுறோம். மூணுன்றது மூணு பிரதியிடுறோம், ரெண்டுன்னா ரெண்டு பிரதியிடுறோம். அதாவது எக்ஸ் கமான் தானே போட்டோம். அடுத்தது ஆல்பா இன்ட்டு நாலு பிளஸ் பீட்டா. இது ஃபுல்லா என்னது? ஏழு. புரிஞ்சுதா? நம்ம முதல் இதை எடுத்துக்கலாம். இப்ப ஒரு சிம்பிளா இருக்கிறத நம்ம இங்க எடுத்துக்கலாம். டிக்கன்னு என்னது இங்க நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். ஆல்பா இன்ட்டு ஒன்னு பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தா இங்க ஒன்னு பாருங்க, இதுக்கு இது, ரைட்டா? அடுத்தது என்ன பார்த்திருக்கிறோம், ஆல்பா இன்ட்டு ரெண்டு பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம், மூணு. இதை எப்படி எழுதிக்கலாம், ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒன்னு. இங்க என்னன்னு பாத்துக்கலாம், டூ ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மூணு. இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். புரியுதா? தீர்க்கணும். இது ஒன்றாம் சமன்பாடு, இது ரெண்டாம் சமன்பாடு. புரியுதா? அப்ப என்ன அர்த்தம், ஒன்னு கழித்தல் ரெண்டு. இப்ப குறிகளை மாத்தணுமா? இங்க எதிர்மறை பண்ணுமா? மைனஸ் 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 பிளஸ் பீட்டாவும் மைனஸ் பீட்டாவும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். குறிகள் மாறி வந்தா கழிக்கணுமா? ரெண்டு ஆல்பால இருந்து ஒரு ஆல்பா போச்சுன்னா ஆல்பா, எதுல இருந்து கழிச்சோம், ரெண்டு ஆல்பால இருந்து. இந்த ரெண்டு ஆல்பாக்கு என்ன குறி இருக்குது, மைனஸ். சோ மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு மூணுல இருந்து ஒண்ணு போச்சுன்னா ரெண்டு, எதுல இருந்து கழிச்சோம், மூணுல இருந்து கழிச்சோம், அப்ப மைனஸ். ஏன் கழிச்சோம், குறிகள் மாறி வந்திருக்கு, குறிகள் என்ன இருக்கு, மாறி வந்திருக்கு. அப்ப இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், கேன்சல் ஆகும். அப்ப ஆல்பா ஈக்குவல் டு என்னது, ரெண்டு. ஆல்பா ஈக்குவல் டு ரெண்டு.
புரிஞ்சுதா அடி கண்ணு? இப்ப இதை கொண்டு வந்து எதுலயாவது ஒண்ணு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இல்லையா? இந்த ஆல்பா பிளஸ் பீட்டால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஆல்பா ஈக்குவல் டு 2 என்பதை சமன்பாடு ஒன்றில் பிரதியிட, சமன்பாடு ஒன்றில் பிரதியிட புரியுதா? ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. ஆல்பா எவ்வளவு? 2. 2 பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. இப்ப பீட்டா ஈக்குவல் டு என்னது? 1. இந்த பிளஸ் 2 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 2. அப்ப பீட்டா ஈக்குவல் டு என்னது? மைனஸ் 1. அப்ப என்ன கேக்குறாங்க அவங்க? ஆல்பா மற்றும் பீட்டாவின் மதிப்பு. ஆல்பா கமா பீட்டா கேக்குறாங்க. ஆல்பா என்ன? 2. பீட்டா என்ன? மைனஸ் 1. அப்ப 2 கமா மைனஸ் 1 இதுதான்டா கண்ணா ஆன்சர். புரிஞ்சிட்டீங்களா? 2 கமா மைனஸ் 1 எங்க வருது? இங்க வருது. ரைட்டுங்களா? முதல் ஆல்பா, அடுத்தது தான் பீட்டா. சரியாடா கண்ணா? சரி, இவ்வளவு ஸ்டெப்பும் போடணுமா? மிஸ் ஒண்ணும் கிடையாது கண்ணா. இவ்வளவு விளக்கங்கள் இது புரிதலுக்காக கொடுத்தது பாருங்க. இதை ரெண்டை மட்டும் எடுத்துக்கோ, இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கோ, எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சிருச்சு. இது என்னது? ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டாவா? இப்ப பாருங்களேன், டக்குன்னு போடுறேன். வேகமா எப்படி செய்யணும் அப்படின்றது பாருங்க. இங்க பாரு, இப்ப இது என்னது? ஜி ஆஃப் எக்ஸா? ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா. எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கிறோம்? 1. அப்ப டக்கு நீங்க என்ன வரும் சொல்லுங்க? ஆல்பா இன்ட்டு 1னா 1 ஆல்பா. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா இந்த இடத்துல என்னது? 1. அடுத்தது என்னது? 2. அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடுவோம்? 2. அப்ப 2 ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு இதுதானே ஜி ஆஃப் எக்ஸ். ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா. அப்ப 2 ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது? 3. அதுக்கப்புறம் சால்வ் பண்றது தெரியும் தானே நமக்கு? சால்வ் பண்ணிடுவோமா மாட்டோமா? தாராளமா பண்ணிடலாம். என்ன வரும்? மைனஸ் மைனஸ் மைனஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும்? மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்ப ஆல்பா ஈக்குவல் டு 2. அதே மாதிரி இதுல கொண்டு சப்ஸ்டிட் பண்ணோம்னா பீட்டா ஈக்குவல் டு மைனஸ். புரிஞ்சுதா அடிக்கணும்? இந்த விளக்கம் எல்லாம் தேவையே கிடையாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ். இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஒண்ணுமே இல்ல, ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு வந்து பிரதியிடுறோம், இந்த இடத்துல இந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு வந்து பிரதியிடுறோம். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கிறதுனால முதல் ரெண்டு எடுத்துக்கிட்டோம். சரியா கண்ணா கவனி? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 அடுக்கு 3. எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 அடுக்கு 3. எக்ஸ் மைனஸ் 1 அடுக்கு 3 எனக்கு குறிப்பிடும் சார்பானது நேரிய சார்பு, ஒரு கனச்சார்பு, தலைகீழ் சார்பு, இருபடி சார்பு. இது வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும். இது என்ன ஐடென்டிட்டின்னு பாத்தீங்கன்னா, வேற கலர். இது என்னன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்ம் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்ம். ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் என்னன்னா, இது ரெண்டு விதமா எழுதலாண்டிக்கண்ணு. எப்படின்னா ஏ கியூப், புரியுதுங்களா? ஏ கியூப். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, பிளஸ் பி கியூப் பிளஸ் 3a² b பிளஸ் 3ab² ரைட் அடிக்கண்ணு. அடுத்தது இத இப்படி ஆக்சுவலா என்னன்னா இப்படி ஞாபகம் வச்சிருப்பாங்க பிள்ளைங்க. ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ரெண்டுல என்ன காமனா இருக்கு? பிளஸ் 3ab காமனா இருக்கு. இன்டு ஏ பிளஸ் பி, இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இந்த டேர்ம் வரும். 3ab இன்டு ஏ வந்து பிளஸ் 3a² b, அடுத்த பிளஸ் 3ab இன்டு பி வந்து பிளஸ் 3ab². ஆனா நம்ம வந்து இதை இங்க யூஸ் பண்ண போறது இல்ல, நம்ம வந்து இதை தான் யூஸ் பண்ண போறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப். இங்க ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப், இங்க ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப். ஏ கியூப் மைனஸ் பி கியூப், நல்லா கவனிக்கணும், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3a² b. புரியுதுங்களா? அடுத்தது பிளஸ் 3ab². இது எப்படி எழுதியிருக்கலாம்னா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab வெளியில எடுக்கணும். அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? ஏ மட்டும் வரும். இங்க என்ன வரும்? மைனஸ் பி வரும். எல்லாமே மைனஸ்ல வருது பாருங்க. ஏ இந்த ஃபார்மேஷன் நான் எழுதுனேன்னா இது வந்து கரெக்டா எழுதிருவீங்க குழந்தைங்க, இது எழுதும் போது தப்பு பண்ணுவீங்க. இங்க மைனஸ் வருமா இங்க பிளஸ் வருமானு இத பாருங்க, எல்லாமே மைனஸா வரும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ்.
ஏ இன்டு ஏ ஸ்கொயர்டு வருது, பி அப்படியே வருது, த்ரீ அப்படியே வருது, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் த்ரீ ஏபி இன்டு பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர். அதனால இது தெரியலன்னும் போது இதை யூஸ் பண்ணி பாருங்க. ஆனா இந்த இடத்துல இது யூஸ் பண்ண மாட்டோம். இது எப்படி ஞாபகம் வச்சுனா, மைனஸ் வரும்போது எல்லாமே மைனஸ்ல வருது, எல்லாமே எதுல வருது, மைனஸ்ல வருது. புரியுதுங்களா? அப்பதான் இந்த ஃபார்மேஷனை கரெக்டா கொண்டு வர முடியும். இல்ல அப்படின்னா இது இடம் மாத்தி எழுதணும். புரியுதுங்களா? இது என்ன பண்ணு, இடம் மாத்தி எழுதி பழகணும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர்ட், அதாவது ஆல்டர்னேட்டிவா சிம்பிளா வர மாதிரி. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர்ட் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்ட் பி அப்படின்னு வரணும். அதனால நம்ம அதெல்லாம் வேண்டாம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதை கொண்டு வந்துருவீங்க. புரியுதுங்களா? அடிக்கண்ணே, அதனால எப்படி இதுலயே அப்படிதான் இடம் மாத்தி எழுதுறதுனால எழுதலாம். ரைட்டா? நமக்கு வந்து இந்த ஃபார்மேஷன்ல ஏ ஸ்கொயர் பி தான் முதல் வரும், அதனாலதான் ஏ ஸ்கொயர் பி முதல் எழுதுறோம். அதனால இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இதை எழுதிட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோ, மைனஸ் மைனஸ், கடைசிக்கு மட்டும் பிளஸ் வரும். அதற்கு நல்ல ஞாபகம். நிறைய குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் தெரியறது இல்லைன்னு, அதனாலதான் இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன். இந்த ஐடென்டிட்டி தெரியல, இந்த முற்றொருமை தெரியலன்னா இது எல்லாமே மைனஸ் வரும்ன்றது தெரியும். இதை வச்சு இதை கொண்டு வந்துருங்க. இப்ப நம்ம கணக்கு செய்யலாமா? ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு நமக்கு? எக்ஸ். புரியுதா? இப்ப ஐடென்டிட்டி வேணா எழுதிட்டு செஞ்சுக்கிறீங்களா? முத ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர். ரைட்டுங்களா? அடுத்ததுல என்னது? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர். இது மறந்துடக்கூடாது. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்ப எக்ஸ் கியூப் பிளஸ் பி இருக்க இடத்துல என்ன இருக்குது? ஒன்னு. அப்போ ஒன்னு கியூப் பிளஸ் மூணு பெருக்கல் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ். அப்ப என்ன வரீங்க? எக்ஸ் ஸ்கொயர்டு. பிராக்கெட் இங்க தேவையில்லை. புரியுதுங்களா? பிராக்கெட் போட்டாலும் தப்பு கிடையாது. ரைட்டா? எக்ஸ் ஸ்கொயர்ட் பி இருக்க இடத்துல என்ன இருக்குது? ஒன் பிளஸ் த்ரீ இன்டூ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ். பி இருக்க இடத்துல என்ன இருக்குது? ஒன். முடிஞ்சுதா? இது என்ன பண்ணிக்கணும் நீங்க, இப்படி பிராக்கெட் போட்டுக்கணும். அடுத்தது மைனஸ். இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்ம். சோ ஏ கியூப். ஏ கியூப் என்னது? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் கியூப் பி இருக்க இடத்துல ஒன்னு இருக்குது மைனஸ் த்ரீ இன்டூ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர்டுன்றதுனால. அடுத்தது என்னது? பி ஒன்னு. அடுத்தது பிளஸ் த்ரீ இன்டூ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ். பி இருக்கிற இடத்துல ஒன்னு. அப்போ ஒன்னு ஸ்கொயர். ரைட் அடிக்கணும். இப்ப இதை எழுதிக்கலாமா? என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன்னு பிளஸ் த்ரீ இன்டூ ஒன், மூணு பெருக்கள் ஒண்ணு என்னது? மூணு. மூணு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒன்னு ஸ்கொயர்டுன்றது என்னது? ஒண்ணுதான். ஒன்னு ஸ்கொயர்டுன்றது என்னது? ஒண்ணுதான். அப்ப மூணு பெருக்கள் ஒண்ணு மூணு எக்ஸ் இங்க இருக்கிறது. ரைட்டா? பிராக்கெட் போட்டுக்கோங்க. மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னு கியூப் என்ன? ஒன்னு. ஒன்னு கியூப்னா என்னது? ஒன்னு பெருக்கள் ஒன்னு பெருக்கள் ஒன்னு. அடுத்தது மைனஸ் மூணு பெருக்கள் ஒன்னு மூணு, மூணு எக்ஸ் ஸ்கொயர்ட் மூணு எக்ஸ் ஸ்கொயர்ட், மூணு பெருக்கள் எக்ஸ் ஸ்கொயர்ட் மூணு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது பிளஸ் மூணு பெருக்கள் இது என்னது? ஒன் ஸ்கொயர்டு. ஒன் ஸ்கொயர்ட்னா என்னது? ஒன்னு. ஒன்னு பெருக்கள் ஒன்னு, ஒன்னே தான். மூணு பெருக்கள் ஒன்னு மூணு, மூணு பெருக்கள் எக்ஸ் மூணு எக்ஸ். சரியாடிக்கண்ண, புரியுதா புரியலையா? இப்ப என்ன பண்ணுவோம்? எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன்னு பிளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்தது என்னது? பிளஸ் மூணு எக்ஸ். இதை ஒவ்வொன்றும் மைனஸ்னாலே என்னது? இங்க இருக்கிறதெல்லாம் கூட்டல் எதிர்மறையா மாறும். குறி மாத்தணும். இங்க பிளஸ் குறி இருந்தா இங்க என்ன வரும்? மைனஸ் குறி. மைனஸ் எக்ஸ் கியூப். இங்க மைனஸ் இருந்தா என்ன வருது? பிளஸ் ஒன்னு. இங்க மைனஸ் இருக்குது, அப்ப என்ன வரும்? பிளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர். இங்க பிளஸ் இருக்குது, அதனால என்ன வரும்? மைனஸ் மூணு எக்ஸ். அதாவது ஒவ்வொரு உறுப்பையும் மைனஸால பெருக்கிறோம். மைனஸால பெருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அதனுடைய எதிர்மறை வரும். எதிர்மறை குறி எழுதணும். எதிர்மறை குறியோட அந்த உறுப்பை எழுது, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப எதெல்லாம் கேன்சல் ஆகுது அப்படின்றத பாக்கும். இப்ப எதெல்லாம் கேன்சல் ஆகுது இங்க பாருங்க. பிளஸ் எக்ஸ் கியூபா. அடுத்தது என்னது? மைனஸ் எக்ஸ் கியூப். அடுத்தது என்ன கேன்சல் ஆகும் நமக்கு? பிளஸ் த்ரீ எக்ஸ். அடுத்தது என்னது? மைனஸ் த்ரீ எக்ஸ். வேற ஏதாவது கேன்சல் ஆகுதா? இல்ல, வேற எதுவும் கேன்சல் ஆகுது. அப்ப மிச்சம் இருக்கிறத எடுத்து எழுதிக்கோ முத. கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக, பிளஸ் ஒன்னு பிளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஒத்த உறுப்புகளை கூட்டணும். எது ரெண்டையும் கூட்டணும்? இது ரெண்டையும் கூட்டிக்கலாம். இது ரெண்டையும் கூட்டினா என்ன? மூணு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர். எத்தனை எக்ஸ் ஸ்கொயர்? ஆறு எக்ஸ் ஸ்கொயர்.
இதையும் இதையும் கூட்டுங்க, ஒன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் ரெண்டு வந்துருச்சா விடை. அடுத்தது இது என்ன வகையான சார்புன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, நேரிய சார்புனா எப்படி வரணும், ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு வரணும். நேரிய சார்புனா எப்படி வரணும், ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு வரணும். ரைட்டா? அடுத்தது இருபடி சார்புனா எப்படி வரணும், ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இங்க பாருங்க வந்துருச்சா வரலையான்னு, வருதா வரலையா. ஆறு எக்ஸ் ஸ்கொயர்டு படி என்ன இருக்குது, ரெண்டு, ஆறு எக்ஸ் ஸ்கொயர்ட். ரைட்டா? இருபடி சமன்பாடு மிக உயர்ந்த அடுக்குதான் என்னது படி. இது என்னது முப்படி. முப்படியில என்ன இருக்குது, கியூபுன்னு வருது. முப்படியில என்ன வருது, கியூபுன்னு வருது. சரியாடி கண்ண, புரியுதா புரியலையா? அதனால இது எது விடை நமக்கு இந்த இடத்துல, இருபடி சார்புல தான் வருது பாருங்க. ஏ எக்ஸ் ஸ்கொயர்டு, நீ எக்ஸ்ன்றது இடையில இல்ல அவ்வளவுதான். ஆனா என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட்ல தொடங்குது, அதனால எக்ஸ் இல்லைன்னு நினைச்சிட்டு இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. புரியுதுங்களா? இந்த மிக உயர்ந்த அடுக்குதான் படி, இருபடி சார்பு இது. அப்ப எதை நம்ம ஆன்சரா இங்க எழுதணும், நம்ம இருபடி சார்பு. எங்கடி கண்ணு இருக்கு, இருபடி சார்பு, அவ்வளவுதான். புரிஞ்சுதா புரியுதா புரியலையா கண்ணு? பிளஸ் ஐடென்டிட்டி கரெக்டா எழுதிருவ, மைனஸ் பிளஸ் ஐடென்டிட்டி இப்படி எழுதும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோ, பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி எழுது. அப்ப இந்த இடத்துல வரும்போது கரெக்டா எழுது, மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர். இந்த இடத்த கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா இந்த கணக்கை கரெக்டா செஞ்சிருவேன். நிறைய பிள்ளைங்க இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்காங்க, அதனாலதான் நான் இந்த அளவுக்கு இதுல ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்லியிருந்தேன். புரிஞ்சுதா? ரைட்டா?